புரியும் பாரு. வணக்கம் மக்களே, குட் ஈவினிங், வெல்கம் டு த டீச்சிங் எபிசோட் ஆஃப் பாடறிவோம் படிப்பறிவோம். ஸோ இன்னையோட சாங் என்ன, சாங் என்னங்கிறது உங்க ஏற்கனவே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அந்தி மழை பொழிகிறது பாட்டு தான் இன்னைக்கு நம்ம கற்றுக்க போறோம். ஸோ கிட்டத்தட்ட ஷோ ஆரம்பிச்சு 2.5-3 நிமிஷம் ஆகுது, நீங்கள் 70 பேர் தான் வந்திருக்கீங்க. வர வர சின்சியாரிட்டி ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது, சரி இல்லையே. சீக்கிரம் எல்லாரும் கூட்டுவாங்க, ஓடிவாங்க. சூப்பர். ஸோ எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? பென்னு, பேப்பரு, பென்சில். நேற்று வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் சொன்னாங்க விஜி, ஏதாவது ஒரு பாட்டு கற்றுக்கிறதுக்கு எப்படி ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துட்டு நேற்று நீங்கள் ஆக்சுவலாக ஷோ முடிஞ்சோடனே ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா எத்தனை நாளுக்கு இதெல்லாம் எடுத்து வச்சு ரெடியாக இருக்கலாம் ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எல்லாம் ரெடியாக இருப்பீங்க அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். ஸோ நேற்றியோட எபிசோட் அகெயின் நம்ம வந்து அந்த டியூரேஷன் ஆஃப் தி எபிசோட்ஸை வந்து நம்ம ப்ரீச் பண்ணிகிட்டே போகிறோம் அப்படி தான் சொல்லணும். பட் இட் வாஸ் அ வெரி வெரி இன்ஃபர்மேட்டிவ் எபிசோட் நேத்தி. ஆக்சுவலாக வந்து பாட்டை எப்படி கற்றுக்கணும், எப்படி வந்து ஒரு பாட்டில் வந்து எஃபர்ட்டை போடணும், லிரிக்ஸுக்கு எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அந்த நுவான்சஸை எப்படி கொண்டு வரணும், அதெல்லாம் போக நம்மளை கொரோனாலேருந்து எப்படி காப்பாற்றிக்கணுங்கிற வரைக்கும் எல்லா டிப்ஸும் வந்து நேத்தி கொடுத்தாரு பி வி ரமணன் சார். நிஜமாவே வந்து சச் அ ஹம்பிள் பர்சன், சச் அ டவுன் டு ஹர்த் பர்சன் ஃபார் த கைண்ட் ஆஃப் அச்சீவ்மெண்ட்ஸ் ஹி ஹாஸ் டன், ஃபார் த கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஹி ஹாஸ் இன் பிளேபேக் சிங்கிங். நம்மளோட அவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவ்வளோ பொறுமையாக நம்மள ஒருவரா அவர் இருந்தார் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஆணித்தனமான உண்மை. ஸோ ரொம்ப நல்லா போச்சு நேற்று எபிசோடு. ஸோ இன்னைக்கு வந்து சம பாட்டு அந்தி மழை பொழிகிறது, அதாவது இந்த நடுவில் வர ஆலாப்பு வந்து கற்றுக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப வருஷமா ஆசை. ஆக்சுவலா அது இன்னைக்கு நிறைவேற போகுது. அதுவும் யார்கிட்டேருந்து கற்றுக்க போறோம் அப்படின்னா நம்ம ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர் சீனு வந்து ரெடியா இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து அந்த அந்த நடுவில் வர ஆலாப்புக்கும் ஏதாவது வச்சிருப்பாரு கண்டிப்பா, ஏதாவது பெரிமீட்டர் ஆஃப் தி டயமீட்டர் இன் தி சென்டிமீட்டர் ஆஃப் த மில்லிமீட்டர் அப்படின்னு தான் சொல்லுவார் கண்டிப்பா நமக்கு. ஸோ அதை வச்சு நம்ம கரெக்டாக கண்டிப்பாக புரிஞ்சுட்டுலாம், புரிஞ்சுன்னு நம்ம நல்லா பாடிடலாம் அப்படின்ற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்கிறது. ஸோ ஓகே மக்களே, இன்னைக்கு வந்து டீச்சிங் எபிசோடுங்கிறதுனால தொபகட்டின்னு ஸ்ட்ரைட்டாக எபிசோடுக்குள்ளே குயிச்சிடலாம். ஸோ நம்ம சீனு பாய் அவர்களை வந்து வெல்கம் பண்ணிடலாமா? சீனு பாய், வெல்கம். சீனு பாய், எப்படி இருக்கீங்க? வணக்கம். வணக்கம் நாகுபாய், வணக்கம் எல்லோருக்கும், வணக்கம். எப்படி இருக்கீங்க? எஃப்எம் ரேடியோவில் ஏதாவது வேலை கிடச்சிருச்சா? இல்லை புது செட்டப் போடலாம் வந்திருக்கீங்க, சொல்கிற வணக்கமே கொஞ்சம் புதுசாக இருக்குது, வணக்கம் அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஸோ அதனால் ஏதாவது வேலைகளை கிடச்சிருச்சுன்னா கொஞ்சம் முன்னாடியே சொல்லிடுங்க சீனுபாய். என்ன சீனுபாய் பதிலே காணோம், கிடச்சிதா கிடைக்கலையா? இல்லை இல்லை. சரி ஓகே, இந்த பாட்டை பற்றி ஓரிரு வரிகள் உங்ககிட்டேருந்து.
இந்த பாட்டை பற்றி ஆக்சுவலாக நான் என்ன பேச போகிறேன்னு நினச்சிட்டு இருந்தேன், பார்த்தா யூஸ்வலாக நம்மளோட த பெஸ்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் சப்போர்ட்டர் நம்ம சந்திரவண்ணா, அவர் சொன்ன மேட்ரு தான் நான் சொல்ல போகிறேன், ரொம்ப சார். ஸோ இந்த பாட்டு வந்து இட்ஸ் ஃப்ரம் த மூவி ராஜபார்வை. இது வந்து கமலோட 100th ஃபிலிம்னு சொன்னார். ஸோ அவர் சொல்லி தான் அதுவே தெரியும். ஓ, இது 100th? ஓ, இஸ் இட்? அப்படியா? ஆமாம், கமலோட 100th படம் இது. ஸோ இந்த படத்தில் வந்து இந்த எப்போவுமே ஆக்சுவலாக கொஞ்சம் கமல் வந்து ராஜா சார்கிட்ட நிறைய பேர் பேசுறதுக்கு யோசிப்பாங்க, கொஞ்சம் நல்லா பேசுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமல் கொஞ்சம் அதிகப்படியாக போய் பேசுவார், எஸ்பிபி பேசுவார், வேறு யாரும் அவர்கிட்ட நோ ஆர்குமெண்ட் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த அந்தி மழை பொழிகிறதுங்கிற டியூன் வந்து ஃபஸ்ட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டாராம் கமல் இந்த சிச்சுவேஷனுக்கு. ஸோ பிடிக்கலன்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து ராஜா சார் ஒரு 30 டியூன் போட்டிருக்காரு இதுக்கு. எனக்கு என்ன 30 டியூன் போட்டிருக்காரு இந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு, என்ன அதுவும் அவர் டியூன் போடுறது நம்ம 30 அப்படின்னு நினைப்போம், நம்ம ரொம்ப மாசம் ஆச்சு அப்படிலாம் இல்லை, 30 டியூன் அவர் அரை மணி நேரத்தில் போட்டிருப்பாரு, நிமிஷத்துக்கு ஒரு டியூன் போட்டிருப்பாரு. ஆமா ஆமா, ஆனா என்ன இருக்கு, இல்ல அவர் ஒரு தந்திரமா கூட இதை போட்டிருக்கலாம், சரி எப்படியும் கமலோட பல்ஸ் இவருக்கு தெரியும், எல்லாமே இதை விட கம்மியா இருக்கிற டியூனா அவர் போட்டிருப்பாரு. 30 டியூனும் கேட்டு கமல் வந்து இல்ல அந்த டியூனே பெட்டர் அப்படின்ட்டு போல இருக்கு, ஆக அந்த 30 டியூனும் இது பண்ணல. அது மாதிரி இந்த கமல் இந்த படம் வந்து அவரே கமலே ப்ரொடியூஸ் பண்ணி ராஜ்கமலோட ப்ரொடக்ஷன் தான் இது. ஸோ இது வந்து இதை பத்தி சந்திரவண்ணா இந்த பாட்டு நான் இன்னைக்கு எடுக்க போறேன்னு ஒன்னு எனக்கு சொன்ன விஷயம். ஸோ சந்திரவண்ணா உங்களுக்கு நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஸோ இந்த தருணத்தில் வந்து நம்ம சொல்லி ஆகணும், சந்துருவோட ஹெல்ப்பை வந்து பேக்ரவுண்டில் அவர் கொடுக்குற ஹெல்ப், இந்த மாதிரி இன்சைட்ஸ்லாம் சிலது கொடுப்பாரு. அது தவிர ஒரு ஒரு எபிசோடு முடிஞ்ச உடனேமே அவர்கிட்டேருந்து ஒரு வாய்ஸ் நோட் வரும், வித் வித் ஃபீட்பேக் அபவுட் ஹவு த எபிசோடு வென்ட்னு ஒரு வாய்ஸ் நோட் எப்பயுமே வந்துடும். அதை தவிர இந்த ட்ராக்கு, ஏதாவது இந்த வாரத்தில் நம்ம இந்த பாட்டு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா ஒரு 4-5 சஜஷன் கொடுப்பாரு, இந்த ட்ராக், இந்த ட்ராக், அந்த ட்ராக் அப்படின்னு. ஸோ இது வந்து நமக்கு வந்து பெரிய பக்கபலம், சந்துரு அவர்கள் வந்து பெரிய பக்கபலம் நமக்கு, அதை வந்து இங்கே பதிவு செஞ்சே ஆகணும் இல்லையா. ஸோ சீனுபாய், உங்களோட வாய்ஸ் என்னமோ தெரியலாத மாதிரி இருக்கு, ஏதாவது என்ன ஸ்ட்ரெயின்டா வாய்ஸ்? எனக்கு கொஞ்சம் த்ரோட் சரியில்லை நாகுபாய், கரகரன் இருக்கு. ஓகே ஓகே, சரி ஓகே, பட் மேனேஜ் பண்ணிடலாம் இல்லையா? நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்கல்ல? நான் பண்ணிருக்கேன் பண்ணிருக்கேன். அதை பத்தி சொல்லுங்க சீனுபாய், லைக் இந்த பர்டிகுலர் பாட்டை கத்து கொடுக்கறதுக்கு எந்த சில ஸ்பெசிபிக் ஆஸ்பெக்ட்ஸ் யூ லுக்ட் இன்டு, இதெல்லாம் கரெக்டா நான் கத்துட்டு வரணும் அப்படின்னு? சில பாட்டெலாம் நாகுபாய், ஐ டெல் யூ, நானுமே சில பாட்டெலாம் தப்பாக கற்றுன்றிருக்கேன். எப்படி தப்பாக கற்றுன்றிருக்கேன் அப்படின்னா, நான் கச்சேரியில் பாடுறோம் சில பாட்டில் ஆசைன்னு ஒரு வகையெல்லாம் நான் இனிமே வந்து சினிமாவில் எப்படி பாடிருப்பேன், எப்படி என்ன டான்ஸ் ஆடிருக்கேன், 100 வருஷம்லாம் பார்த்ததே கிடையாது. கச்சேரியில் பாடுற இவங்க பாடுறத கேட்டு 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 இவங்க என்ன பேட்டர்னில் பாடுறாங்களோ, இவங்க என்ன ஆர்டரில் பாடுறாங்களோ, இவங்க என்ன அதே மைண்டில் செட் ஆகணும், அந்த மாதிரி பாட்டு தான் இந்த அந்திமழையும். அந்திமழையுமே நான் ஒழுங்காக கற்றுக்கல, உண்மையாகவே சொல்கிறேன். இந்த பாட்டு நம்ம டிசைட் பண்ண அப்புறம் நான் இதை கேட்டால், ஐயோ என்னடா இந்த இடம்லாம் இவ்வளோ நாள் இவ்வளோ தப்பாக பாடிருந்துருக்கோம் அப்படிங்கிற, ஏன்னா நம்ம ஒருத்தருக்கு கற்றுக் கொடுக்க போகிறோம், பாட போகிறோம்னா தட்ஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸ்ருதியில் இருக்கா ஓரளவுக்கு அப்படியே நம்மளாம் இம்ப்ரோவைஸ்லாம் பண்ணி கொஞ்சம் ஜிக்னாவெல்லாம் பார்த்து பாடிக்கலாம், பட் வென் வி ஆர் டீச்சிங் சம்படி, அப்போ நம்ம அதில் இருக்கிற ஒரிஜினலை தான் சொல்லித்தரணும். கரெக்ட். சரி, ஒரு தடவை கேட்டுக்கலாம், சின்ன சின்ன விஷயம்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டும்போது தான் நிறைய மேட்ரு வந்து எனக்கே தெரிஞ்சுது. ஸோ தட் வாஸ் அ லேர்னிங் டு மீ அஸ் வெல். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நானுமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன், அதனால அதுல எந்த டவுட்டும் இல்ல. இந்த இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு மெமரி இருக்கு எனக்கு, அதுதான் ஞாபகம் வந்தது இந்த பாட்டு அப்படின்னு. ஓகே, இந்த வாரம், இந்த வாரமும் அப்படிதான் சொல்லணும், இந்த வாரமும் வந்து ரெண்டு மென்டீஸ் வரப்போறாங்க. ஸோ அவங்கள கூப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு விஷயம் குயிக்காக நம்ம பண்ணிடலாம். ஒன்று வந்து இந்த கேள்வி, ஆடியன்ஸ்க்கான கேள்வி கேட்கணும், அந்த சர்ப்ரைஸ் கெஸ்ட்டை கொண்டு வரதுக்கு ஆடியன்ஸ்க்கான கேள்வி கேட்கணும். இப்போ நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, உங்கள் உங்கள் மனசுக்கு வந்த கேள்வியை உங்களை கேட்க விட போறேன் சீனு. என்ன கேள்வி? என்ன ஏதோ ஒரு கேள்வி கேளுங்க பாப்போம். சும்மா என்ன விளையாடுறீங்களா? கேளுங்க, சும்மா கேளுங்க. என்ன கேக்குறது? சரி ஓகே, ரைட், ரொம்ப கவலைப்படாதீங்க. ஓகே, இது வந்து இந்த 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 கேள்வி, இன்னைக்கான கேள்வி என்ன இருக்கு, அவர் கோத்து விட்டு பார்த்த, அவர் டக்குரு அவரால் கேட்க முடியல, இப்ப நான் கேட்கறேன். இப்ப இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் ஒரு சிக்னிபிகன்ட் மைல் ஸ்டோனை பத்தி சீனு வந்து மென்ஷன் பண்ணாரு, ஒரு சிக்னிபிகன்ட் மைல் ஸ்டோன் அபவுட் திஸ் மூவியை பத்தி சீனு மென்ஷன் பண்ணாரு, அது என்னது அப்படிங்கிறத
இப்போ நீங்க போடணும் ஆன்சரா, அதுல யாரா கரெக்டா சொன்ன ஒருத்தரை வந்து நம்ம விக்னேஷ் வந்து பிடிச்சி கூப்பிட்டு வருவாப்ல. அதனால போடுங்க, உங்க ஆன்சர்ஸ பறக்க விடுங்க. வாட் இஸ் தட் சிக்னிபிகன்ட் மைல் ஸ்டோன் அபவுட் திஸ் பர்டிகுலர் மூவி, அதை வந்து நீங்க போடணும். கரெக்ட், ஓகே. பிரகாஷ் ராமச்சந்திரன் கரெக்டா போட்டாரு, இனிமே மற்றவங்களா காப்பி பேஸ்ட் பண்ணலாம், யாராவது ஒருத்தர் பிடிச்சி கொண்டு வந்துருவோம். விக்னேஷ், ஓகேவா? ஸோ யா, ஸோ இது நடுவில் ஒரு குவிக்காக ஒரு விஷயம். ஆக்சுவலாக நம்ம கௌஷிக் அவர் வந்து ஒர்க் பண்ணுற கம்பெனி எல்லோ கேங்க்ரூ, அவங்க வந்து அவங்களோட வெப்சைட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, எல்லோ கேங்க்ரூ டாட் இன். ஸோ எல்லோ கேங்க்ரூன்ற கம்பெனி பார்த்தீங்கன்னா, தே சப்போர்ட் இன் சப்போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஃபைண்டிங் யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ். தே கண்டக்ட் அ லாட் ஆஃப் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ப்ரோக்ராம், சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங், பிளேஸ்மெண்ட் அண்ட் ஜாப் கேரண்டி கோர்சஸ் வந்து அவங்க வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதை ஹெட் பண்ணுறது வந்து நம்ம கௌஷிக் ராமச்சந்தர் தான். அவர் தான் சேல்ஸ் ஹெட், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஹெட், அவர் ஜென்ரல் மேனேஜர் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் இன்ஃபேக்ட் ஃபார் திஸ் பர்டிகுலர் எடியூடெக் சைட் ஆஃப் எல்லோ கேங்க்ரூ. தே ஆர் ஆல்சோ இன் டு டிஃப்ரெண்ட் அதர் பிஸ்னஸஸ் ஆஸ் வெல். ஸோ அவங்க வந்து அவங்களோட வெப்சைட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க, www.yellowkangaroo.in. ஸோ அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோட, ஸோ வீல் நவ் கெட் இன் டு பிரிங்கிங் இன் தி மென்டீஸ் ஆஃப் த வீக். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இந்த வாரத்துலேருந்து என்ன அப்படின்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான பேர் கொடுத்துருக்கோம் ரெண்டு பேருக்கும். ஒருத்தர் வரப்போறவங்க வந்து இஸ் கோயின் டு பி த மென்டி ஆஃப் த ஷோ. தி அதர் பர்சன் வில் பி கால்ட் இந்த வீக்லேருந்து, தி அதர் பர்சன் வில் பி கால்ட் அஸ் கோ இன்வைட்டர். ஏதாவது இப்போ ஒரு மேல் மென்டார் இருக்காங்க அப்படின்னா, மேல் மென்டியை வீல் கால் அஸ் கோ இன்வைட்டர். ஸோ அவங்க என்னன்னா, மென்டாரோட சேர்ந்து அவங்களும் ஒரு இன்வைட் ஓபன் பண்ணுவாங்க. ஸோ வீல் பி ஹேவிங் த்ரீ இன்வைட்ஸ் எவ்ரி வீக். போன வாரம் இருந்த மாதிரி த்ரீ இன்வைட்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மென்டி ஆஃப் த ஷோ கூட்டலாம். த மென்டி ஆஃப் த ஷோ இஸ் நன் அதர் தேன் விஷாலி நிறை. வணக்கம் விஷாலி, எப்படி இருக்கீங்க? நல்லா நல்லா. ஏதாவது எனக்கு ரொம்ப பிடிச்சதே என்ன தெரியுமா விஷாலி, நம்ம வந்து இந்த ஷோ நீங்க அவ்வளோ அப்படிங்கறதுனால உள்ள வந்தோடனே நேத்தி நம்ம அசோக் சீனிவாசன் பண்ண மாதிரி. வணக்கம், எப்படி இருக்கீங்க விஷாலி? ரொம்ப நல்லா இருக்கேன். ஓ விஷாலி, நீங்க வந்து மென்டி ரிக்வெஸ்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணி எவ்வளவு நாள் ஆகுது? ஒரு 1.5 2 மாசத்துக்கு மேல ஆகுது. சோ நீங்க மென்டி ரிக்வெஸ்ட் ஃபார்ம் னு ஒன்னு கொண்டு வந்த உடனே ஃபில் பண்ண. சூப்பர், ஓகே. சோ அதுக்கான அந்த அந்த சான்ஸ் வந்து இன்னைக்கு தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இல்லையா? சோ எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு உங்களை கொண்டு வந்துட்டாங்க நம்ம டீம். ஸோ வெல்கம் டு த ஷோ. ஸோ இந்த பாட்டை கற்றுக்கிறதுக்கு ஹவ் ஆர் யூ ஃபீலிங், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி லேர்னிங் திஸ் ஃப்ரம் சீனு பாய், ஹவு டு யூ ஃபீல் அபவுட் இட்? எனக்கு ஃபர்ஸ்ட் கால் வந்தோன்னே ஐயோ கொட்டு வாங்கிக்கிட்டே கற்றுக்கணுமா நோட்டட் ஒரிஜினல் பெட்டர் தன் த ஒரிஜினல் சிங்கர் இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு ஆயிரக்கணக்கான பீப்புள் இருக்காங்க ஸ்பியூல்ல. அதை மட்டும் இன்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, நம்மளை சுத்தி ஆயிரக்கணக்கான பீப்புள் இருக்காங்க டு ஜஸ்ட் கம் அண்ட் சே சூப்பரா பண்ண சூப்பரா பண்ண சூப்பரா பண்ண. ஆனா அது நமக்கு அது வேணுமா இல்ல, டு வி நீட் ரியலி பீப்புள் ஹூ கேன் கிவ் அஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்? ஸோ எங்க நம்ம இம்ப்ரூவ் ஆனும் அப்படிங்கிறத சொல்ற ஒருத்தர் கிடைக்கிறதா ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஒருத்தர் தான் சீனு. ஒரு பாக்குறதுக்கு ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா இருந்தாலும் அவரோட என்ன சொல்றது, அவரோட இன்டென்ஷன் இஸ் டு ஆக்சுவலி மேக் யூ பெட்டர் அப்படிங்கறதா. இப்ப எங்க போனாலும் தெரியல, அவரை பத்தி பேசுறதுனால கொஞ்சம் ஷையா ஃபீல் பண்ணுறேன். நான் ஆக்சுவலா சிலது எழுதி வச்சிருக்கேன். கேன் ஐ ரீட் ஃபார் தி டீம்? காபி குடிச்சீங்க? அதுக்கு தான் காபி குடிச்சீங்க. அது நீங்க ஸ்கிரீன்ல குடிக்கலாம். என்ன நீங்க எழுதி இருக்கீங்க? எஸ் விஷாலி, குவிக்கா
இந்த ப்ரோக்ராம் பத்தி எனக்கு தெரிஞ்சது ஸ்ரீகிருஷ்ணன் அண்ணா கிட்ட இருந்துதான். அவரு இன்வைட் போட்டார்னா நான் கண்டிப்பா ஜாயின் பண்ணிடுவேன். அந்த அளவுக்கு எனக்கு அவர் பிடிக்கும், அவரோட வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவர் ஓபன் மைக் போட்டதுலதான் இந்த ப்ரோக்ராம் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் எப்ப ஆரம்பிக்குதுன்றத நான் ஃபாலோ பண்ணாம விட்டுட்டேன். ஸோ 2 weeks பார்க்கல, நான் 3rd week தான் பார்த்தேன். அண்ட் ஷோவோட ப்ரொசீஜர் தெரியாதனால ரிவ்யூ ஷோலாம் முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களோட ஜாயின் பண்ணிட்டு நான் ரிவ்யூ ஃபார்ம் ஃபில் பண்ணேன். அப்புறமா பெருமையா இருக்கு நினைச்சா. நாகுபாய், இவங்க அந்த பிபில இருக்காங்களே, இவங்க பேக் பெஞ்சர்ஸ்ல இருக்காங்களே? நான் தான் பேக் பெஞ்சரோட துணை தலைவி. நேத்து என்கிட்ட பேசுறப்பெல்லாம் அப்படி இல்ல நாகுபாய், இவங்க உண்மையாவே பேக் பெஞ்சரா இல்ல இவங்க தான் அந்த விஷாலியா இல்ல வேற விஷாலியா, எனக்கு உண்மையாவே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. எனக்கு சரி அததான் சொல்றேனே, நான் பிளக்மேட்டிக் சொல்லிட்டேன்ல, என்ன என் கூட பேசுறாய் அவர் பேசவே இல்லை. நாகுபாய் ஏதாவது பேசினாதானே நான் ரிப்ளை பண்றது. இந்த இல்ல இல்ல உங்களுக்கு இந்த பிளக்மேட்டிக் சொன்னது யாரு? இந்த கான்செப்ட் பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? உன்னை அறிந்தால நாகுபாயும் கௌஷிக் சாரும் சொன்னாங்க. உங்கள்ட்ட பேசுறப்பெல்லாம் நீங்க வந்து பாடறிவோம் படிப்பறிவோமே ப்ரோக்ராம் பாக்குறது இல்ல, அப்புறம் உண்டை அறிந்தாலும். சரி அடுத்து நம்ம லாங் ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்கேன், படிக்க டைம் குடுப்பீங்களா? கண்டிப்பா குடுக்குறேன். ஆனா ஹரி சார கொண்டு வந்துடலாம், நம்ம கோ இன்வைட்டர் ஹரி சார வந்து கொண்டு வந்துடலாம், அவர்கிட்ட பேசலாம். பாவம் அவர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்து தங்கில புடிச்சு காமிச்சிட்டு இருக்காரு. டே கூப்பிடுறா என்ன அப்படின்னு அவர் கூப்பிடலாம். சோ தி கோ இன்வைட்டர் ஆஃப் திஸ் வீக் இஸ் கோயிங் டு பீ மிஸ்டர் ஹரி பத்மநாபன் ஃப்ரம் கனடா. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் 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 சார். மொத்தபடியா நல்ல வார்த்தை நல்ல வார்த்தையா வணக்கம்னு ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் முதல் க்வெஸ்சன் கேட்கலாம். என்ன பேசுறது கேட்கதா எனக்கு ஒழுங்கா தெரியறேனா? நீங்க நல்லா தெரியறீங்க, உங்களோட வாய்ஸ் மட்டும் தேர் இஸ் வெரி ஸ்லைட் லாக். நீங்க வந்து லிப் மூவ்மென்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் வாய்ஸ் வருது. ஓகே, ஐ அம் நாட் ஷூர் இஃப் ஐ கேன் டு எனிதிங் அபௌட் இட். இப்போ இன்னும் கொஞ்சம் அந்த கேப் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஜாஸ்தியே பிரச்சனை கிடையாது. ஓகே, சிம்பிள் சொல்யூஷன், ஒரு வாட்டி வெளியில போய் உள்ள வந்தது எனக்கு கரெக்ட்டா இருக்கு. எனக்கு பை அப்படியா? அப்ப நான் எனக்கு நாகு பை தான் வெளியில போயிட்டு வரணுமா? பாருங்க, இல்ல இல்ல அவருக்கு கொஞ்சம் கண்ணு சரியில்ல. சீனுக்கு எனக்கு தெரியல, எனக்கு கரெக்டா தான் இருக்கு. விஷாலி உங்களுக்கு? எனக்கும் கரெக்டா தான் இருக்கு. அப்ப விட்டுருங்க, அப்ப நான் தான் அநேகமா வெளில போயிட்டு வரணும். வெளில போயிட்டா திருப்பி வந்தனால நீங்களா இருக்க மாட்டீங்க, அதனால நம்ம அப்படியே கண்டினியூ போடுவோம். சோ விஷாலி, நீங்க ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க, அதை குயிக்கா சொல்லிட்டீங்க அப்படின்னா லேர்னிங் குள்ள போயிடும். கொஞ்சம் தங்கிலீஷ்ல இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இனிமையான ஆன்லைன் இசை பள்ளி பாடறிவோம் படிப்பறிவோம் இருக்கு. நீங்கள் இசையை என்னவென்றே தெரியாதென்றவரா? ஆரம்ப பள்ளி ஆசிரியர் இருக்கிறார்கள், அமைதியும் பொறுமையும் வடிவான எங்கள் விஜி மேம். கிளாஸில் கடைசி மார்க் வாங்கும் அடிமுட்டாளுக்கும் புரிந்துவிடும் அளவிற்கு அவ்வளவு பொறுமையாக பாடலை கற்றுக் கொடுக்கும் விஜி மேம். கிண்டர் கார்டன் முடித்து விட்டல்லவா அடுத்த கட்ட பள்ளிக்கு செல்ல வேண்டும், விஜி மேமிடம் பாடல் கற்க வேண்டும். உங்களுக்கு மேக்ஸ் ஃபேவரட் சப்ஜெக்டா? இசையை கணிதமாக்கி புகட்டும் நம் டீகோடிங் மாஸ்டர் கௌஷிக் சார். கணிதம் மேலோட்டமாக பார்க்க கடினம்தான் ஆனால் புரிந்து கொண்டால் சுலபம். அதை எடுத்துக்காட்டும் கௌஷிக் சாரின் பாடல் புகட்டும் திறமை. நீங்கள் ஜாலியாக பாடலை கற்க வேண்டுமா? இருக்கிறார்கள், இசையை ஜாலியாகவும் வேதியியலாகவும் புகட்டும் அழகுராணி சுஷ்மிதா மேம். பாடலின் ஃபீலை அவ்வளவு அழகாக சொல்லிக் கொடுக்கும் ஜாலி டீச்சர். ஆம், மாணவர்களுடனும் ஹோஸ்டுடனும் அரட்டையோடு கற்றுக் கொடுக்கும் சுஷ்மிதா மேம். ஜாலி மிஸ்னா தானே எல்லோருக்கும் பிடிக்கும். இவர்கள் வந்தால் ஷோவே ஒரே சிரிப்பும் கலகலப்பும் தான். பிசிக்ஸ் உங்களுக்கு ஃபேவரட் சப்ஜெக்டா? இசையை இயற்பியலாக கற்றுக் கொடுக்கும் வெலாசிட்டி மேன் சீனு பாய். அவர் வாய்ஸை எங்கதான் தாடிக்குள்ள மறைச்சு வச்சிருக்காரோ, அவ்வளவு டைனமிக்ஸ் அது உள்ள இருந்து எப்படிதான் வருதோ தெரியல.
ஆனால் நான் இதை சொல்லியே ஆக வேண்டும். இப்பொழுது நானும் பாடலை சிம்பிள் பெண்டுலம் மோஷன் ஆர்க்கிமிடிஸ் பென் பிரின்சிபலாக பார்க்க ஆரம்பித்து விட்டேன் அவர் மூலமாக. அண்ட் த ஹோஸ்ட் ஆஃப் த ஷோ எங்கள் சுண்டல் மசாலா பூரி மன்னன். வாரம் ஆனால் இப்பொழுது எங்களுக்கு சாட்டர்டே சண்டே இல்லை, ரிவ்யூ ஷோ, ரிவ்யூ டே அண்ட் லேர்னிங் டே. அந்த ஒரு 1.5 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் எப்படித்தான் போகிறதோ என்று தெரியாது. எங்களை அப்படி கட்டி போடும் உங்கள் கலகலப்பான ஹோஸ்டிங்கும் சரவெடியான டைமிங் காமெடியும் திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா என்று சொல்வது போல் விக்கியும் கௌஷிக்கும் அனைத்து ஆபரேஷன் வர்க்கும் பார்க்கும் இரு கண்ணன் விக்கியும் கார்த்திக்கும் அனைத்து ஆபரேஷன் ஒர்க்கையும் பார்க்கும் இரு கண்ணன் இந்த டீமிற்கு. எங்களையும் உங்கள் இசையில் ஒரு ஸ்வரமாக சேர்த்து எங்கள் அபஸ்வரங்களை எல்லாம் சுபஸ்வரமாக மாற்றும் இந்த முயற்சிக்கு எங்கள் எல்லோரின் பெரிய வந்தனங்கள். சூப்பர் எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். நான் என்ன பண்ணிருக்கேன், ஹலோ பாஸ் நீங்க தான் வெலாசிட்டி ரப்பர் பால் இருந்தது, நான் எல்லாம் கிடையாது, நீங்களா உங்களுக்கு தெரியும். ஹலோ எல்லாருக்கும் ஒரு ஒரு சப்ஜெக்ட் அலாட் பண்ணிருக்கேன்ல, நீங்க மட்டும். எக்ஸாக்ட்லி, சோ சூப்பர். சோ அதனால வந்து இதுக்கு மேல நம்ம டைம் கடத்தாம சீனுபாய் நம்ம வந்து லெட் அஸ் கெட் இன் டு தி லேர்னிங் ஆஸ்பெக்ட் ஆஃப் தி ஷோ. ஓகேவா? சோ அதனால நீங்க ஆரம்பிச்சிருங்க, இனிமேல் நான் சுண்டல் சாப்பிட கிளம்புறேன். பை பை. ஓகே ஓகே. So, the real teaching time. Yes. Okay. Part of the scale vandu A. A, A. Okay. R. Shruti, romba jaasthi irukka illa correct irukka? இந்த பாட்டு பாடினது உங்களுக்கு யாரும் தெரியும், எஸ்பிபியும் எஸ்பிபி சாரும் ஜானகியமும் பாடியிருக்காங்க ஃப்ரம் த மூவி ராஜ பார்வை. ஸோ பாட்டு ஆக்சுவலாக ஒரு இந்த இது இது மட்டும் நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலி இதில் டியூன் வந்து எப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நம்ம எப்படி நார்மலாக நம்மளோட பேட்டர்ன் எப்போவுமே பல்லவி, சரணம், நியூவான்சஸ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் இந்த சாங். ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி போகலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு வந்து சாங்கோட டியூன் ஃபஸ்ட்டு பாடிடுவோம். ஓகே, டியூன் பாடிட்டு அப்புறம் அந்த ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு அந்த ஹவுலிங் ஒன்று இருக்குல்ல, அது ஒரு மாதிரி, அதனால தான் அதை ஹவுலிங் சொல்கிறேன். அது அப்புறம் நடுவில் ஆலாப். ஸோ தனியாக பிரிச்சுட்டோம்னா இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ். ஃபஸ்ட்டு ஒரு பல்லவி பார்ப்போம், ஒரு சரணம் பார்ப்போம், அப்புறம் இந்த ஆலாப் அண்டு இந்த இந்த இன்ட்ரொடக்ஷன் இது இருக்குல்ல, அது என்ன குயர்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் பார்த்துருவோம். அப்புறம் டைம் இருந்தால் நம்ம வில் கோ டு தி செகண்ட் சரணம். ஓகே. ஸோ சாங்கோட டியூன் சிம்பிள். அந்தி மழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. அந்தி மழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. இது எப்படின்னா, லிரிக் உங்களுக்கு தெரியும், டியூனும் தெரியும், ஆனால் எப்படி பாடணும் அப்படின்னா, ஒரு ஒரு வார்த்தையும் டெலிபரேட்டாக சொல்லுங்க. அந்தி மழை அப்படி அப்படி சொல்லும் போது தான் அவுட்புட் கரெக்டா இருக்கும். அந்தி மழை பொழிகிறது, 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 ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. அப்படி பாடி பாருங்க, பாடுங்க சார். ஹரி சார் நீங்க பாடுங்க, அப்புறம் விஷாலி பாடட்டும். ஹரி சார் உங்க வால்யூம் கொஞ்சம் வச்சுக்கோங்க, உங்க வால்யூம் ரொம்ப ஃபீபிளா இருக்கு. வால்யூம் மட்டும் அப்படியா? இல்ல மைக் கொஞ்சம் க்ளோஸா வச்சுக்கோங்க எனக்கு. Okay, this is kind of a inbuilt mic. இது வரை லேப்டாப் வால்யூம் ஆனா ஏத்துறேன். ஓகே, இப்போ ஓகே, இப்போ சரியா இருக்கா? ம், இஸ் இட் பெட்டர் நவ?
இட்ஸ் பெட்டர் இட்ஸ் பெட்டர் ஓகே அந்தி மழை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் முகம் தெரிகிறது ஓகே லேண்டிங் அந்தி மழை பொழிகிறது 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 அந்த இடத்துல ஒரு சின்ன கமக்கம் இருக்கு பொழிகிறது பொழிகிறது கிடையாது பொழிகிறது பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது இது வந்து ஸ்ருதி விளக்குது உங்களுக்கு தெரிகிறது 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 இன்னும் கொஞ்சம் உள்ள வரணும் தெரிகிறது தெரிகிறது ஃப்ளாட்டா இருக்கு சார் ஃப்ளாட்டா இருக்கு இன்னும் கொஞ்சம் ஷார்ப் ஆகணும் தெரிகிறது தெரிகிறது அதேதான் ஃப்ளாட்டா இருக்கு ஓகே நம்ம அடுத்த ரவுண்ட் விஷாலி பாடட்டும் நீங்க இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க விஷாலி பாடுங்க அந்தி மழை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது பாடுங்க இன்னொரு தடவை பாடுங்க அந்தி மழை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது ஓகே ஃபர்ஸ்ட் வந்து தெரிகிறது கரெக்டா பண்ணீங்க ரெண்டாவது தடவை தெரிகிறது இட் வாஸ் ஆஃப் ஸ்ருதி ஸ்ருதி இல்லை இல்லை ஓகே ஸோ அது அதனால தான் நான் நேத்தி உங்கள்கிட்ட சொல்றப்ப கூட சொன்ன ஸ்ருதி உங்களுக்கு அந்த லேண்டிங் நோட்ஸ்லாம் நம்ம வி ஹாவ் டு பி கான்ஃபிடென்ட் எனஃப் நிறைய தடவை கேட்டு கரெக்டாக அந்த அதை லேண்ட் பண்ணணும் இது ஃப்ளைட் டேக் ஆஃப் லேண்டிங் மாதிரி தான் கரெக்டாக வரல அப்படின்னா ஸ்ருதி போயிடும் தாளம் மிஸ் ஆகும் அடுத்த லீன் எடுக்க முடியாது ஸோ கம்ப்ளீட் சாங்கே கொலாப்ஸ் ஆகக்கூடிய சான்சஸையும் இந்த லேண்டிங் நோட்ஸ் ஏற்படுத்தி விட்டுரும் இது மெயினாக சோலோ பாடுறப்ப கூட ஓரளவு பரவாயில்ல எங்கேயாவது ஸ்டேஜில் டூவேட் பாடும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சிங்கர் இல்லாமல் ரெண்டுமே ஒரு நோவிஸ் சிங்கர்ஸாக நம்ம பாடுறோம் அப்படின்னா ஒருத்தர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேல் வந்து லேண்டிங் தப்பாக கொடுத்துட்றாருன்னு வச்சுக்கோங்க அவங்க டேக் ஆஃப் தப்பாக பண்ணிடுவாங்க மொத்த பாட்டு காலி ஆகும் அந்த மாதிரிலாம் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு ஸோ அதனால தான் அந்த லேண்டிங் ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது அதுவும் இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக அவங்க ஒரு கனெக்ஷன் கொடுத்து கண்டினியூ பண்ணுவாங்க ஸோ நம்ம ஸ்ருதி தப்பான ஸ்ருதியில் கொண்டு போய் லேண்ட் பண்ணோம்னா அவங்க எடுக்க முடியாது அதனால இது பார்த்துக்கோங்க அந்த அந்த போர்ஷன் மட்டும் ஓகே அப்புறம் இந்திரன் தோட்டத்து முந்திரியே இந்திரன் தோட்டத்து முந்திரியே மன்மத நாட்டுக்கு மந்திரியே இதுல என்ன ஒரு விஷயம்னா இந்திரன் தோட்டத்து முந்திரியே மன்மத நாட்டுக்கு மந்திரியே அந்தி மழை அப்படி பாடியிருக்கலாம் ஆனா இத இந்த அதுதான் அந்த அழகு அவரு எப்படி இதெல்லாம் யோசிப்பாருன்னு தெரியல இந்திரன் தோட்டத்து முந்திரியே மன்மத நாட்டுக்கு மந்திரியே அந்தி மழை இத வந்து நம்ம கிரேஸ் நோட்ஸ் சொல்லுவோம் ஆக்சுவலா கனெக்டிங் டூ நோட்ஸ் யூசிங் ஒரு ஒரு சப் நோட் அப்படி வச்சுட்டோம் அப்படின்னா இது வந்து அந்த சப் நோட்டை கிரேஸ்னு சொல்கிறோம் ஏ அப்படி சொல்கிறோம்ல ஸோ அந்த கனெக்ஷன் அதே அப்புறம் அந்த கனெக்ட் ஏ அந்தி மழை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது பாடுங்க சரி சார் நீங்கள் பாடுங்க இந்திரன் தோட்டத்து முந்திரியே மன்மத நாட்டுக்கு மந்திரியே அந்தி மழை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது இனிமே அந்த 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 நோட் இன்னும் உங்களுக்கு சரியா கேட்கல தெரிகிறது இது மட்டும் சொல்லுங்க தெரிகிறது
சொல்லுங்க தெரிகிற தெரிகிறது. அந்த அந்த ராவும் தவும் இஸ் இட் ஆன் தி சேம் லெவல் சேம் நோட்டா கொஞ்சம் இறங்கறதா? தெரிகிறது தெரிகிறது இல்ல இல்ல தெரிகிறது கீழ இருக்கு. ஓகே தெரிகிறது. ஓகே ஓகே ஓகே. ராவ விட தி இஸ் லிட்டில் டவுன். ஆமா எக்ஸாக்ட்லி. ஆமா ஆமா அப்படிதான் சொல்றேன். விஷாலி நீங்க அதே மாதிரி சார். இந்திரன் தோட்டம். இந்திரன் தோட்டத்து முந்திரியே இந்திரன் தோட்டத்து முந்திரியே முந்திரியே இல்ல இந்திரன் தோட்டத்து முந்திரியே திரியே தரரா இந்திரன் தோட்டத்து முந்திரியே. ஆ கரெக்ட். மன்மத நாட்டுக்கு மந்திரியே அவ்வளவுதான். மன்மத நாட்டுக்கு மந்திரியே. ஓகே. இங்க ஆக்சுவலி இப்ப இந்த பல்லவி ஃபுல்லாவே நம்ம விஷாலி பாடி முடிச்சோம்னா நான் வந்து நீங்களும் விஷாலியுமே இதை ஃபுல்லா பாடுங்க. நான் வந்து அதோட அந்த தனனா ஃபார்மேட்லயும் கொடுத்துடலாம். ஏன்னா தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ எக்ஸ்பெக்ட் தட். ஸோ விஷாலி நீங்க இதை பாடுங்களேன். இந்திரன் தோட்டத்து முந்திரி. இந்திரன் தோட்டத்து முந்திரியே மன்மத நாட்டுக்கு மந்திரியே அந்தி மழை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. சூப்பர் விஷாலி, உங்க வாய்ஸ் செம்மையா இருக்கு. Thank you. Seriously, செம்ம வாய்ஸ். சிங்கிங் டியூன் ஃபைன் டியூன் பண்ணிட்டீங்கன்னா செம்மையா இருக்கும். நீங்க இத சொல்றது வசிஷ்டர் வாயால் பிரம்மரிஷி கிடைக்கிற மாதிரி இருக்கு. வாய்ஸ் வந்து இல்ல இல்ல நான் இப்ப கூட வாய்ஸ் வந்து இட்ஸ் gifted by God. யாரா வேணாலும் இருக்கட்டும், உங்க உங்க வாய்ஸ் வந்து உண்மையாவே அழகா இருக்கு கேக்க. அவ்வளோ அவ்வளோ நல்லா இருக்கு வாய்ஸ். நீங்க வந்து சாமிக்கு தான் நன்றி சொல்லுங்க. சோ இதான் இப்போ நீங்க இப்ப இந்த இந்த பல்லவி வந்து ஃபுல்லா பாடுங்க. நீங்க நானா? ஆ நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல ஹரி சார் ஸ்டார்ட் பண்ணட்டும். ஹரி சார் நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்திமடை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது நீங்க பாடுங்க. அவங்க வந்து இந்திரன் தோட்டத்து முந்திரியில இருந்து அந்திமடை கனெக்ட் பண்ணட்டும். அந்திமடை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. ரெண்டு தடவை பாடுங்க சார், ட்வைஸ் வரும்ல. ஓகே ஓகே. அந்தி மழை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. விஷாலி இந்திரன் தோட்டம். திரும்ப அந்தி மழையேவா? இல்ல இல்ல இந்திரன் தோட்டத்து. இந்திரன் தோட்டத்து மந்திரியே மன்மத நாட்டுக்கு மந்திரியே அந்தி மழை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. சூப்பர் பிரில்லியன்ட். அவ்வளவுதான். ஃபார் தி சேக் ஆஃப் நம்மளோட அந்த தனனால புரிஞ்சுக்கிற மக்களுக்காக ஐ வில் சிங் இன் தட் ஃபார்மட். தானனனா தானனனா தானனனானனானனானனா தானனனானனானனா பல்லவி. இன்னுமே சார் உங்களுக்கு ஆக்சுவலா அது நீங்க இவ்வளவு நாள் கேட்டது அந்த மாதிரி கேட்டிருப்பீங்க. சோ அது அப்படியே பர்சீவா இருக்கு. நீங்க இன்னும் ரெண்டு தடவை வந்து இந்த இடத்த நம்ம தப்பா பாடுறோம் இதை சரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது தட்ஸ் ஈஸி ஃபார் யூ. அப்புறம் தி ஃபீமேல் ஸ்டார்ட்ஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் சரணம். தேனில் வண்டு மூழ்கும் போது
பாருங்க விஷாலி. தேனில் தாரா தேனில் வண், அந்த இடத்துல ஒரு 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 ரன்னிங் பிர்கா ஒன்று இருக்கு, பயங்கர ஸ்பீடா இருக்கு அது ஆக்சுவலி. தேனில் அது ஓகே, அது ஈஸி. தேனில் வண்டு வண்டு, அப்போ தேனில் வண்டு வண் வண் நீங்க எப்படி சொல்லுங்க? வண் வண் மூணு தடவை அது ஸ்பீடா வரும். தேனில் வண்டு அவ்வளவுதான். தேனில் வண்டு வரும். நீங்க ஆக்சுவலி இப்போ உடனே வரலனாலும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டா ஓகே. வண் வண்டு வண்டு தூங்கும் போது மூழ்கும் மூழ்கும் போதா? ஓகே சாரி. ஓகே நீங்க இதுவாகாதீங்க, சாங் த்ரூ அவுட்டாவே அந்த எனர்ஜி இருக்கணும். மூழ்கும் போது அந்த இது வரைக்கும் அந்த எனர்ஜி லெவல் ஒரே மாதிரி இருக்கணும். லோன் டோன்ட் லெட் இட் டிராப். இப்ப அந்த ரெண்டு லைனே சேர்த்து பாடுங்க. தேனில் வண்டு மூழ்கும் போது. அடுத்து போணுமா? செகண்ட் லைன் அததான் சொன்னீங்களா? பாடுங்க. ஆவம் என்று வந்தாய் மாது. ஓகே இப்போ இதுல நீங்க திருப்பி அதான் நான் பிசிக்ஸா தான் மாற வேண்டியதா இருக்கு. இப்ப தாரா நா அப்படி சொல்றோம். அப்போ வந்து இப்ப என்ன எப்படி சொல்லலாம் இதை வந்து? இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஒரு ஒரு விஷயத்த இப்ப நம்ம உள்ள தள்ளுறோம்னா ஒரு ஸ்பாஞ்ச் வச்சுக்கோங்க, அது திரும்பி தள்ளணும்னா அப்படியே அதே பொசிஷன்ல இருக்காது, மறுபடியும் வெளியில வந்துடும். ஸோ அப்ப அந்த அந்த ஒரு குஷன் கொடுத்து கொடுத்து அந்த அந்த அதை ஒரு வெலாசிட்டியோட சொல்லணும். அதை ஒரு அதை ஒரு பிகாஸ் தட் இஸ் கம்போஸ்ட் இன் அ மீட்டர். அப்ப அந்த மீட்டர்ல அது கரெக்டா உட்காரணும். அப்ப அந்த இப்ப தேனில் அப்ப ஒன் டூ அப்ப இந்த ரிதம்குள்ள நம்ம அந்த மூணு 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 ஆறு நோட் வருது. ஆறு நோட் இருக்கு. அந்த ஆறு நோட்டையும் இந்த இந்த டெம்போல நம்ம சொல்லணும். இப்போ ஸ்லோவா சொல்லும் போது தேனில் வண்டு டுல வந்து நாலாவது கிளிக்க முடியுது. இப்போ நம்ம ஆக்சுவல் டெம்போ தேனில் வண்டு அப்படி இருக்கு. ஸோ நம்ம அந்த கணக்கு வச்சுக்கணும். தேனில் தே ஓகே. இதே தான் அடுத்த அடுத்த லைனுக்கும். பாவம் என்று வந்தாள் வந்தாள். இதெல்லாம் இந்த நோட்ஸ் மிஸ் ஆகாம இருந்தாலே உங்களுக்கு பாட்டோட கம்ப்ளீட் அந்த எசன்ஸ் வந்து நம்ம கேட்கும்போது ஒரிஜினல் மாதிரி இருக்கேப்பா அப்படிங்கறது அப்படிதான் கேட்கும். ஒரு சில பேர் பாடும்போது நம்மளுக்கு இன்னும் அப்படியே பாடியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுவோம். த ரீசன் இஸ் அந்த இருக்கிற நோட்டை தெளிவா அதே மாதிரி பாடியிருப்பாங்க, அதே டெம்போல பாடியிருப்பாங்க, ரிதம்ல பாடியிருப்பாங்க. ஓகே ஸோ இந்த இதில் இந்த ரெண்டு டியூன் தான் மேஜர். நா தானா நானா அவ்வளோ. ஓகே அடுத்த லைன் இஸ்
நெஞ்சுக்குள் தீயை வைத்து மோகம் என்பாய், தண்ணீரில் மூழ்கிக் கொண்டே தாகம் என்பாய். இங்க பாசே கிடையாதுங்களா? அந்த நெஞ்சுக்குள் தீயை வைத்துல இருந்து ஃபுல்லா அப்படியே தண்ணீரில் மூழ்கி கொண்டே வரைக்கும் ஒரே பிரத்ல பாடணுமா? ஆமா, இது எப்படின்னா பிரீத் மேனேஜ்மெண்ட் இஸ் நம்மளை பொறுத்து. இப்போ சில பேர் வந்து பிரீத் எடுக்கிறதே தெரியாது, பிரீத் எடுப்பாங்க பட் நமக்கு பிரீத் எடுக்கிறது தெரியாது. தட் இஸ் தட் வில் கம் அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். பட் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நெஞ்சுக்குள் தீயை வைத்து மோகம் என்பாய், எடுக்கலாம், பிரீத் எடுக்கலாம். ஆனா அது ஆப்வியஸா தெரியக்கூடாது, அதுதான் அந்த பிரீத் மேனேஜ்மெண்ட், அவ்வளவுதான். சோ அது வந்து நம்மளுக்கு ஆப்வியஸா இவங்க பிரீத்திங் எடுக்கிறாங்க இதுக்காக. ஏன்னா நம்மளுக்கு டைமே பாத்தீங்கன்னா இட்ஸ் ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட், ஒரு செகண்டை விட கம்மி டைம் தான் நம்மளுக்கு அந்த இடத்துல கிடைக்கும். சோ அதுக்குள்ள நம்ம அதை மேனேஜ் பண்ணணும். ஓகே, நெஞ்சுக்குள் தீயை வைத்து மோகம் என்றாய், தண்ணீரில் மூழ்கிக் கொண்டே தாகம் என்றாய். சூப்பர் சூப்பர், உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு வாய்ஸ் விஷாலி. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் பவர், அந்த ஒரு மாதிரி நடுக்கம் இருக்கு, அந்த தாகம் என்றாய் அந்த இடத்துல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த நடுக்கம் இல்லாம கரெக்டா அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆன் த புல்சை அந்த நம்ம ஆரோ விடுவோம்ல அந்த இதுல கரெக்டா டார்கெட்ல அடிச்சிங்கன்னா பக்காவா இருக்கும். சோ சூப்பர் பாய். யாரு? நான் தான், தெரியலையா ஸ்கிரீன்ல? தெரியல, சொல்லுங்க. சீனு, நீங்க உங்களோட பிசிக்ஸ் எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்றதுக்கு தயங்காதீங்க. இட் இஸ் ஒன்லி அ பேண்டர், தட்ஸ் வாட் பீப்புள் லைக். பீப்புள் சே தட் இட் இஸ் ஈஸியர் டு ஆக்சுவலி யூ நோ கைண்ட் ஆஃப் பர்சீவ் இட். நீங்க அப்படி சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. இந்த பேண்டர் சீரியஸா எடுத்துட்டு டிஸ்க்ளைமர் எல்லாம் போட்டு கத்து கொடுக்காம இருந்துடாதீங்க. அதுதான் எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்டைல் உங்ககிட்ட. ஓகேவா? அதை சொல்றதுதான் வந்த முக்கியமா. சரி, ஓகே. ஓகே, சோ இப்ப ஃபீமேல் போர்ஷன் இஸ் ஓவர். இப்ப விஷாலி நீங்க அந்த ஃபுல்லா பாடுங்க. தேனில் வந்து மூழ்கும் போது பாவம், கொஞ்சம் ஸ்லோவா எடுத்துட்டு போறேன். அது பரவாயில்ல, நம்ம இங்க ரிதம் வச்சு பிராக்டிஸ் பண்ணல. சோ நீங்க பாடுங்க, பொறுமையா பாடுங்க. வந்தாள் மாது நெஞ்சுக்குள் தீயை வைத்து மோகம் என்றாய், தண்ணீரில் மூழ்கிக் கொண்டே தாகம் என்றாய். ஓகே, இப்போ கம்ஸ் தி மேல் சார். இப்போ அந்த லாஸ்ட் நோட் அவங்க முடி நெஞ்சு போரு, அங்க நெஞ்சு போரு இல்ல, இதுல வந்து தனிமையிலே பாடுங்க. இது வந்து தனிமையிலே வெறுமையிலே எத்தனை நாளடி இளமையிலே கெட்டன இரவுகள் சுட்டன கனவுகள் இமைகளும் சுமையடி இளமையிலே அப்படி வருது. இப்போ இதுல வந்து நம்மளுக்கு எங்கெங்க பிரீத் எடுக்க டைம் கிடைக்குங்கிறதே நான் சொல்றேன். தனிமையிலே பிரீத் எடுத்துக்கலாம், வெறுமையிலே எடுத்துக்கலாம், எத்தனை நாளடி இளமையிலே கெட்டன இரவுகள் சுட்டன கனவுகள் இமைகளும் சுமையடி இளமையிலே அந்தி மழை. அது வரைக்கும் ஒரே பிரீத், எத்தனை நாளடி இளமையில இருந்து எத்தனை லந்து எடுத்து அந்தி மழை வரைக்கும் ஒரு பிரீத்ல பாடணும். ஓகே, ஓகே. சோ இதுல இன்னொரு என்னன்னா, நம்ம வெறும் நோட்ஸை மட்டும் பாடாம, வெறும் லிரிக்கை மட்டும் பாடாம அந்த மீனிங், தனிமையிலே வெறுமையிலே எத்தனை நாளடி இளமையிலே கெட்டன இரவுகள் சுட்டன கனவுகள் இமைகளும் சுமையடி இளமையிலே, இமை இருக்கிறதே சுமையா இருக்குன்னு. ஸோ அந்த ஒரு இயக்கத்தோட
தனிமையே ஒரு மாதிரி அந்த எஸ்பிபிக்கே கொடுத்தான ஒரு 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 இதில் பாடியிருப்பார் அவர். ஒரு ஏக்கமான ஒரு வாய்ஸ்னா அவர் ஒரு மாடுலேட் ஒரு மாடுலேஷன் காட்டுவார் எஸ்பிபி சார். அந்த மாடுலேஷனை நம்ம கொண்டு வரணும் இன் அவர் வாய்ஸ். தனிமையிலே அப்படி வெறுமையிலே எத்தனை நாளடி அந்த அந்த மூச்சு விடுறப்ப கூட தனிமையிலே வெறுமையிலே எத்தனை அப்படிதான் பாடியிருப்பார். எத்தனை நாளடி இளமையிலே கெட்டன இரவுகள் சுட்டன கனவுகள் இமைகளும் துமையடி இளமையிலே அந்தி மழை. தனிமையிலே வெறுமையிலே எத்தனை நாளடி இளமையிலே கெட்டன இரவுகள் சுட்டன கனவுகள் இமைகளும் சுமையடி இளமையிலே அந்தி மழை. சூப்பர் சார், அவ்வளவுதான். இதுல அந்த இது மட்டும் நீங்க மாத்திக்கணும், அந்த அந்த ஏக்கம் அந்த எமோஷன் அது மட்டும். அது மேபி சாங் குள்ள போறப்போ உங்களுக்கு வரும். நீங்க இஃப் யூ வாண்ட் டு ட்ரை, நீங்க இன்னொரு தடவை ட்ரை பண்ணுங்க. தனிமையிலே வெறுமையிலே எத்தனை நாளடி இளமையிலே கெட்டன இரவுகள் சுட்டன கனவுகளை மழும் சுமையடி இளமையிலே அந்தி மழை ஒழிகிறது. சூப்பர் சார். அதே மாதிரி தனிமையிலே தனிமையிலே அங்க அப்படி நம்ம சின்ன வயசுல ஏதானோ இங்க் பென் வச்சு எழுதிட்டு இப்படி இழுத்து விடுவோம் பாத்தீங்களா, வச்சு சீனியர் சார் அது அது மாதிரிலே வெறுமையிலே அதை எழுது அது வந்து தனிமையிலே வெறுமையிலே அப்படி இல்லாம அந்த அந்த கட் பண்ணாம அப்படி இழுக்கணும். தனிமையிலே வெறுமையிலே எத்தனை நாளடி இளமையிலே பாடுறீங்க. ஓகே சரி, I'll practice that. ஓகே சார், சூப்பர். சரி, சோ இதுதான் இங்க வந்து இளமையிலே அந்தி மழை பொழிகிறது. இது வரைக்கும் நம்மளோட மீன்ஸ் மேல் போர்ஷன். ஃபீமேல் போர்ஷன், ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. ஓகே, அந்த து மட்டும் கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கு சேரல விஷாலி, அது அது மட்டும் நீங்க கொஞ்சம் கேளுங்க இன்னும் கொஞ்சம். ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது தெரிகிறது நீங்க தெரிகிறது இப்படி இருக்கு து சேராம இருக்கு. ஏதோ ஒரு நோட் வந்து நீங்க இல்லாத நோட்டு ஏதோ ஒன்று டச் பண்றீங்க, அதனாலதான் அது அப்படி சேர மாட்டேங்குது. ஓகே ஓகே, ஸோ இப்போ நம்மளோட பேட்டர்ன் படி பல்லவி பார்த்துட்டோம், சரணமும் பார்த்தாச்சு. இப்போ வி வில் கோ வித் த ஸ்டார்டிங் ஆஃப் த சாங். அந்த ஒரு ஆப்பரேட்டிக்காக அதை வந்து ஆப்பரேனா ஆப்ரேஷனில் ஆப்பரா அப்படிங்கிறது ஒரு ஸ்டைல் ஆஃப் ஹூ அந்த மாதிரி ஒரு சாங். ஸோ அந்த மாதிரி தான் அந்த கோரஸே இருக்கும். இதுல என்ன விஷாலி, நேத்து நீங்க ஒரு தப்பு பண்ணீங்கல்ல, அது நம்ம பாட வேணாம், அது வந்து பிஜிஎம்ல இருக்கிறது. நம்ம பாடுறது நல்லா வாய தொடர்ந்து பளிச்சுன்னு பாடுங்க. சூப்பர். அந்த அந்த அப்படின்னு சொல்றோம்ல, அது வந்து அப்ப
அது எல்லாமே கரெக்டா. அப்போ வா 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 அப்படி வரக்கூடாது, வா 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 அப்படிதான் இருக்கும். அந்த இது எல்லாமே நம்ம சிலபிள்ஸ் சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கிற வார்த்தைகள் இது மியூசிக் டைரக்டரை பொறுத்து தான் இருக்கு. இது வால இருக்கலாம், லால இருக்கலாம். ஸோ இந்த இந்த ஒரு பர்டிகுலர் லெட்டர் விச் வி யூஸ் ஃபார் தீஸ் கைண்ட் ஆஃப் கோரஸஸ் அண்ட் ஃபிலப்ஸ், இதுக்கு வந்து சிலபிள். இதில் வா அப்படிங்கிறது, வாங்கிறது ஒரு சிலபிள். ஸோ வா 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 அவ்வளோதான். திருப்பி வா 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 வா, இது ஒரு மாதிரி சவுண்டிங் எப்படி ப்ரொடியூஸ், வா வா நல்லா வாயை திறந்தீங்கன்னா தான் அந்த சவுண்ட் வரும். இதை வந்து வா 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 அப்படி வா வா அப்படி பாடணும். வா வா ஆ இன்னும் வா வா ஆ வா சொல்லுங்க சொல்லுங்க. சூப்பர். வா 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 சூப்பர் விஷாலி, பிரில்லியன்ட், செம்மையாக இருந்தது. அவ்வளோதான் இது. அதே மாதிரி செகண்ட் சரணம் ஸ்டார்ட்டுக்கு முன்னாடி இதே ஒரு ஃபீமேல் இது ஒன்று இருக்கு, அது வந்து வா 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 அவ்வளோதான். ஒன் டூ பாடுங்க. எனக்கு அதான் போவாதீங்க. வா 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 எஃபர்ட்லெஸ், சூப்பர். ஓகே, அதனால அந்த சிலபிள் மட்டும் பார்த்துக்கோங்க. அது வந்து சொல்றதுக்கு கூச்சப்படாதீங்க. ஏன்னா நிறைய இது என்னடா இது எப்படி சொல்றது அப்படி சொன்னா தான் அந்த அவுட்புட் அப்படி வரும். ஒரு ஒரு தடவையும் சொல்றப்பயுமே வாய் தரணும். வா 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 அப்படிதான் இருக்கும். இன்னொரு தடவை பாடுறீங்களா ஃபார் த சேக் ஆஃப் நம்ம மக்கள்? ஃபர்ஸ்ட் ஒன்னா இல்ல செகண்ட் இன்டர்வியூ? ரெண்டுமே ஒரு ஒரு தடவை பாடிடுங்க. வா 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 wa 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 wa. Okay, second one. wa 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 wa. ஓகே, இதை நீங்கள் இந்த வா அப்படிங்கிறத எப்படி இமேஜின் பண்ணிக்கலாம்னா ஒரு கேஷ் யூனிட் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. வா அந்த வா வா ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஒரு ஒரு சீ பெண்டு தான் நம்ம உள்ள நாக்கையும் ஊ இப்படி தானே வச்சுக்கிறோம். வா வா அப்போ அந்த சவுண்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபைனலி the most awaited expected portion of the song. okay and actually throat serilla anala engaya anganga pisirutna devsan manikum manichukum. okay. andhi malai poligiradhu ovvoru thulilum unmugam therigiradhu appadina mudichirrom pallavi. இந்த ஃபர்ஸ்ட் சரணம்க்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆவறதா இந்த ஆலப். ஆ ஆ ஆ ஆ ஆ
அவ்வளவுதான் சொல்லிட்டீங்களே, இவ்ளோ இருக்கு. I'll break down. Straight note. பாடுங்க சார். மூணே நோட் தான் சார், எந்த நோட்டையுமே பெண்ட் பண்ணாதீங்க. அவ்வளவுதான். திருப்பி மூணு நோட்டு. மூணு நாலு. அங்கிருந்தே வாங்க, இருங்க இங்க இருந்து வாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு இத வந்து செக்மெண்ட் செக்மெண்ட் ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டா இல்ல ஒண்ணு ஒண்ணே தானா? ஃபர்ஸ்ட் வந்து ஒண்ணு, ஒரே நோட் ஒண்ணு ஃபர்ஸ்ட் வந்து. இதுல மூணு நோட் இருக்கு. மூணு. அடுத்து அஞ்சு. அடுத்து அஞ்சா? அடுத்து அஞ்சு. எப்படின்னா அப்படி வரும். அத வந்து ஆன் படம் அப்படி அந்த கிளாசிக்கல் அதே ஃப்ளோலே வந்துடும் உங்களுக்கு அந்த பாஸ்டா. இருங்க ஃபர்ஸ்ட். நான் அந்த ஃப்ளோலயே வரட்டுமா? வாங்க வாங்க, இல்லடா எடுக்கிறது கஷ்டமா இருக்கு. சூப்பர் இல்ல, யூ வேர் ஆன் ஸ்ருதி, பட் உங்க ஸ்டைல்ல பாடுனீங்க. ஆக்சுவலா இருக்கிறது வந்து இப்ப கரெக்ட். அந்த வெலாசிட்டியும் பர்ஃபெக்டா இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் மூணு நோட்டு ஒரு ஃபாஸ்டா, அதுக்கப்புறம் அப்படி வராது, அப்படி வரும். ஆமா ஆமா. ஏன்னா இப்ப ஏழு நோட்டு நம்ம சொல்றது அப்படி அந்த மாதிரி இல்ல, இல்ல தாளத்துல உட்காரணும், தாள சைக்கிள் உட்காரணும். கரெக்ட், அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகே. இன்னொரு தடவை பாடி காமிச்சலாமா? அந்த ஆல் ஆப் கவுண்ட்ஸ் சொன்னீங்கன்னா நான் அப்படியே டிஸ்பிளே பண்ணுவேன், சோ தட் பீப்புள்க்கும் ஒரு நோட்டு.
இத வந்து எப்படி இது பண்ணிக்கோங்கனா ஒரு ரோ காலம் டேபிள் மாதிரி வெச்சுக்கோங்களா. இப்ப டேபிள்ல நம்ம வந்து இந்த வேவ் 1 இது வேவ் 1 இஸ் ஒரே நோட். வேவ் 2 ரோ 2 வரும் மூணு நோட். வேவ் 3 திருப்பி மூணு நோட். நாலாவது ரோ வேவ் 4 நாலு ஃபிஃப்த்து சிக்ஸ்த்துல ரெண்டு நோட்டு சொல்ல ஃபிஃப்த் நோட்டு அஞ்சு நோட் அதுலயும் அடுத்து செவன்த் ஒன்பது வருது இன்னொரு தடவை இதை பாடுவோமா இது இந்த ஆலா பாட்டுமா பாடுங்க சார். பிரில்லியன்ட். ஓகே அவ்வளவுதான். கொஞ்சம் இறங்கணும் லேண்டிங்ல. ஆமா ஓகே ரைட் ஓகே. அப்புறம் பிஜிஎம் ஸ்டார்ட் ஆகும் அங்கிருந்து. அப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படி இருக்கும் அது. இந்த பாட்டுல எல்லாம் பிஜிஎம்ஏ நம்ம கத்துன்னு பாடலாம். அவ்வளவு அழகான பிஜிஎம்ஸ் எல்லாம். ஓகே இப்போ அகெயின் வந்து நம்மளுக்கு ஆ வந்து இன்னொரு இடத்துல எங்க வரும்னா ஒரு ஒரு தடவையுமே சரணம்ல பாடும்போது அந்த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் தி சரணம் பாடி முடிச்சோம்னா நம்மளுக்கு அது வரும். ஸோ இப்போ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம விஷாலி வந்து அதை பாடுவாங்க. தேனில் அது பாடுவாங்க. சிங் தேனில் வந்து மூழ்கும் போது அப்படி அந்த ராகத்தில் ட்ராவல் பண்ணுறது தான். மீன்ஸ் யூ கால் கிளாசிக்கல் பாணியில் சொல்லணும்னா ராகத்தில் அந்த சஞ்சாரம்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ராவலிங் த்ரூ த ராகம். இதை ஒரு க்வெஸ்சன் மார்க் மாதிரி பாருங்கள் சார். க்வெஸ்சன் மார்க் ஸ்டார்ட் போடுறீங்க அது மாதிரி அப்படியே கீழே இறக்கிடுறீங்க. The way you put question mark, அதே மாதிரி நீங்க இத இந்த 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 ஆ சொல்லுங்க அப்படியே ஒரு வளைச்சு கீழே கொண்டு வந்துருங்க. சூப்பர் சார், பர்ஃபெக்ட், சூப்பர், அவ்வளவுதான். ஓ
ஓகே. இது இன்னொரு இன்னொரு இதுல வந்து சின்ன டிஃபரன்ஸ் தான், மைல்ட் டிஃபரன்ஸ். நீங்க இதே கூட பாடலாம், தப்பு கிடையாது. பட் அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, அந்த அப்படி பாடு அப்படின்னு பாடியிருப்பாரு. செகண்ட் சரணத்துல வர்றதுக்கா? செகண்ட்ல. ஆமா. ஓ, எப்படி இன்னொரு வாட்டி சொல்லுங்க. ஒரு டிஃபரன்ஸ் அது, இருங்க. இது நார்மல். இன்னொன்னு கொஞ்சம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணமா, ஒரு நோட். இப்ப பாடுங்களேன், இது எல்லாம் மேலே பாடலாம். நீங்க அடுத்த லைன் பாடுங்க சார். ஆக்சுவலா நம்மளோட மேல் வந்து ஸ்டார்ட் ஆகும்ல, தேகம் யவும் தீன், அது யாராவது போட முடியுமோ? ஐ திங்க் ஐ ரிமெம்பர். தேகம் யாவும் தீந்தாகம் ஓகே, தேகம் யாவும் தீந்தாகம் சூப்பர் சார். இது ஆக்சுவலாக இந்த ஆலாப் வந்து இதில் பாட்டில் இருக்கிறது இப்படி இருக்குது. பட் இந்த ராகத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் ஸ்ருதி விலகாமல் இது எப்படி பாடினாலுமே இது அழகாக தான் இருக்கும். அந்த பர்டிகுலர் அந்த அந்த கேப் ஃபில்லிங் ஃபில்லிங் கரெக்டான ரிதமில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டான ரிதமில் முடிச்சிங்கனாலே இட் வில் பி பியூட்டிஃபுல். இது ஏன்னா இது யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு சில பேர் இம்ப்ரோவைஸ் பண்ணுறதுலாம் விரும்புவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம இதில் யூஸ் பண்ணலாம். அந்த ஆலாப்பை வேறு மாதிரி கத்துட்டு கூட பாடலாம், நல்லா இருக்கும். ஏன்னா லைவ் ஷோஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்காக. பட் மோஸ்ட்லி ஸ்டிக் டு ஓஎஸ்டி. கேட்குறதும் ஓஎஸ்டி கேளுங்க, இம்ப்ரூவைஸ் பண்ணுறது நம்மளா வித் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதுதான் த ஆலா போர்ஷன். இப்போ நம்ம வந்து நாகுபாய் சரணம் இன்னொன்று பார்க்கலாமா? அந்த ஒரே ஒரு நிமிஷம். ம், இருக்கு இருக்கு, இருங்க விஷாலி. நீங்கள் எதுக்கு வரீங்கன்னு எனக்கு தெரியுது, இருங்க இருங்க. சரணம் இன்னொன்று பார்க்கலாம். ஐ எம் ஓகே, ஆடியன்ஸ் தான் நம்ம கேட்கணும். சரணம் ரெண்டாவது சரணமும் ஒரு வாட்டி கற்றுலாமா மக்களை சொல்லிட்டீங்க அப்படின்னா, நம்ம அப்படியே ஒரு 15 seconds வெயிட் பண்ணும் சீனு பாய், அதான் ஸ்டீம் அவங்க பதில் போடுறதுக்கு. செகண்ட் சரணம் தனியாக பார்த்துடலாம்னா கண்டிப்பாக பார்த்துடலாம். ஐ வுட் லைக் டு லேர்ன், பட் மக்களை கேட்டுப்போம். ஓகே அப்படின்னு சொல்றாரு. ஒரு எதுக்கு ஓகே சொன்னாருன்னு தெரியல. எஸ் 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 ஓகே, கலையராஜ் சொல்லிட்டாரு. கத்துக்கும் போது ஒரு ஓவர்லாப் ஆலாப் ஒண்ணு இருக்கு. சரணம் ஒரு ரெண்டு சரணம் எண்ட்லயுமே அந்த ஓவர்லாப் ஆலாப் வரும், அதை இந்த சரணம் எண்ட்ல நம்ம பாத்துருவோம். சரியா? சோ இது வந்து ஆக்சுவலா ஐ வுட் வாண்ட் யூ கைஸ் டு சிங். நீங்களே பாடுங்க சார். இது ஆக்சுவலி லாஸ்ட் நம்ம அதே டியூன் தான். சோ இஃப் யூ பீப்புள் சிங், மிஸ்டேக்ஸ் இருந்தா I'll tell. ஓகே, எது வரைக்கும் மேல் போஷன் இருக்கு? தேகம் யாவும் தீந்தாகம். தேகம் யாவும் தீந்தாகம் ஆல் தாதாம் வீர. அப்புறம் ஆலா போறோம். தாகம் தான் மேகம், தான் மேகம். கண்ணுக்குள் முல்லை வைத்து யார் தைத்தது? தண்ணீர் நினைக்கும் போதே வேர்க்கின்றது. இது வரைக்கும் மேல் பாட்டு. ஆமா, அது வரைக்கும் நீங்க பாடுங்க. தேகம் யாவும் தீந்தாகம் மேகம், கண்ணுக்குள் முல்லை வைத்து யார் தைத்தது? தண்ணீரில் நிற்கும் போது வேர்க்கின்றது. விஷாலி ஒரே ஒரு நிமிஷம். இதுல ஜானகி அம்மா பாடினதுக்கும் எஸ்பிபி சார் பாடுறதுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, அவங்க வந்து நெஞ்சுக்குள் முல்லை வைத்து யார் தைத்தது தானா, இல்ல இல்ல, நெஞ்சுக்குள் தீயை வைத்து மோகம் என்பாய், தண்ணீரில் மூழ்கி கொண்டே, தண்ணீரில் மூழ்கி, அப்படி ஒரு மாதிரி ரவுண்ட் ரவுண்டா பாடிருப்பாங்க. தண்ணீரில் மூழ்கி, அதை ஒரு ஜாங்கிரி மாதிரி நினைச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தண்ணீரில் மூழ்கி கொண்டே அப்படின்னு ஒரு மாதிரி அப்படி பின்னிருப்பாங்க. இவர் நம்மால் எப்படி பாடியிருப்பாருன்னா, எஸ்பிபி ஒரு மாதிரி வழுக்கிற மாதிரி பாடியிருப்பாரு.
இட் வில் பி டெஃபினெட்லி உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும் பாருங்க. ஐ வில் ஷோ யூ. தாகம் தீர நீதான் மேகம் கண்ணுக்குள் முல்லை. இங்க பாத்தீங்கன்னா அந்த சுத்தல் இருக்காது, கண்ணுக்குள் முல்லை அப்படிதான் இருக்கும். கண்ணுக்குள் முல்லை வைத்து யார் தைத்தது தண்ணீரில் நிற்கும். அப்படி கட் பண்ணி கட் பண்ணி அப்படியே அந்த ஒரு சார் ஸ்டக்கட்டோ தண்ணீரில் இப்படி இப்படி நினைச்சு பார்த்தா நா 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 அவ்வளவுதான். அதுல வந்து நெஞ்சுக்குள் முல்லை வை அவங்க கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. அந்த இவர் வந்து அப்படியே டக் 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 டக்னு பாடிருப்பாரு ஃபேஸ் பை ஃபேஸா. ஓகே, சோ இதை நீங்க அது நீங்க திருப்பி கேளுங்க. அந்த தண்ணீரில் தண்ணீரில் நிற்கும் அந்த தண்ணீரில் அது வந்து அப்படியே ஒரு மாதிரி தண்ணிக்குள்ள பாடுற மாதிரியே பாடிருப்பாரு. ஏன்னா அது வரியே வந்து தண்ணீரில் நிற்கும் போதே வேர்க்கின்றது. சோ ஒரு மாதிரி அந்த தண்ணீரில் நிற்கும் போதே வேர்க்கின்றது கண்ணுக்குள் முல்லை வைத்து யார் தைத்தது தண்ணீரில் நிற்கும் போதே வேர்க்கின்றது. அவ்வளவுதான், சூப்பர். அது நீங்க இன்னும் கேட்டீங்கன்னா உங்களுக்கு கேட்க கேட்க அந்த நேத்தி சொன்ன மாதிரி உங்களுக்கு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த ஆலா பாடும்போது ஒரு ஒரு வாய்ஸுங்கிறது மாடுலேஷன் தான் சார். ஆக்சுவலா நிறைய பேர் அதை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு வாய்ஸை எஸ்பிபியை நிறைய மாதிரி பாடியிருக்காரு. இப்போ இந்த பாட்டிலே வந்து தோ எஸ்பிபி இந்த போர்ஷனை பாடலன்னாலும் அந்த அந்த வாய்ஸ் வந்து இட் சவுண்ட்ஸ் வெரி ஒரு மாதிரி அது ஃப்ளாட்டான வாய்ஸ் அந்த மாதிரி வாய் அப்படி பாடினாதான் அது நல்லா இருக்கும். அது வந்து நம்ம எஸ்பிபியோட நார்மல் அப்படி பண்ணா இட் ஓன்ட் கிவ் தட் எசன்ஸ் ஆஃப் த சாங். ஏன்னா அந்த இடத்துல ராஜா சார் நீட் சம்திங், அதனால தான் அதை வச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஒரே ஆளா ஒன் மேன் ஷோ ஃபுல்லா அதை பாடும்போது நம்ம அதை அந்த மாடுலேஷன்ஸ் டிஃப்ரென்ஸ் காமிக்கணும். கண்டிப்பா வந்து ஒரிஜினல் அந்தி மழை அதுக்கும் இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். நேத்து கூட உங்கள்ட்ட சொன்னேன் யூ கால் உச்சி வகந்த இடத்துல ஒரு ஒரு ஆலாப் ஒரு எஸ்பிபி அந்த மாதிரி தான் ஒரு மாதிரி அப்படி ஒரு மாதிரி பாடிரு ஒரு ஒரு டிஃப்ரெண்டா பாடிருப்பாரு. ஏன்னா அந்த சிவகுமாரோட ரோல் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இந்த வெத்தலை வெத்தலை வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ இல்லை அந்த வாய்ஸ் மாடுலேஷன் வாட் ஹி ஹஸ் கிவன் நிறைய அந்த இந்த பாட்டு ஜோடி மஞ்ச குருவி அதில் அதில் வந்து எஷ்டப்போரி மஷ்டப்போரியா மாடுலேஷன் இது எல்லாமே வாய்ஸ் மாடுலேஷன். கொஞ்சம் அந்த டிஃபரெண்ட் வாய்ஸ்ல ஒரு டிஃபரெண்ட் ஃப்ளேவர் வரணும். ஆமா, அது கண்டிப்பா நம்ம காட்டணும். ரெண்டு சில டைம்ல தேர் ஆர் ஃபியூ சாங்ஸ் எனக்கு அது சாங்ஸ் தெரியல பட் ஐ ஹாவ் எஸ்பிபியோ இல்லைன்னா ஹிந்தியில கூட நிறைய பேர் பாடியிருக்காங்க. உதித் நாராயணெலாம் இந்த வேலை பார்த்துருக்காரு. ஒரு ஒரு மேல் டூவேட்டையே இவரே பாடியிருப்பாரு. ஆனால் ரெண்டுக்குமே வேற வேற வாய்ஸ் இருக்கும். ஓகே, இது இது வந்து வாய்ஸ் யூஸ் பண்ணி பண்ற எல்லாருமே பண்ற வேலை. ஈவன் சிங்கர்ஸ் டஸ் இட். இவங்க டப்பிங் ஆர்டிஸ்ட் பண்ணுவாங்க, ஒரே ஆள் நிறைய பேர் கொடுப்பாங்க. தி மாடுலேட். ஓகே, சோ இது வந்து திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அஸ்பெக்ட் when you sing a song. தங்க தாமரை மகளே ஆஃப் எஸ்பிபி. ஆ பாயிண்ட் போலாம் சொல்லுங்க. அதுதான் அந்த பாயிண்ட் குடுத்து கிளம்பிடுறேன். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அவ்வளவு ஆல்மோஸ்ட் முடிஞ்சது நாகுபாய், நீங்க இருக்கலாம். சரி, ஓகே. சோ அந்த மாதிரி எவ்வளவு சாங்ஸ் இப்ப நாகுபாய் சொன்ன மாதிரி தங்க தாமரை மகளே அதுல வேற மாதிரி பாடிருப்பாரு. அந்த சாங்ல எல்லாம் அது தட் சாங் இஸ் ஃபுல் ஆஃப் டைனமிக்ஸ். நீங்க டைனமிக்ஸ் பத்தி கத்துக்கணும், டைனமிக்ஸ்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும்னா தங்கத்தாமரை மகளை கேளுங்க. அதில் இருக்கிற டை அப்படி பாடியிருப்பார் அப்படி. அது சீரியஸாக ஒவ்வொன்றும் ஒரு 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 லைனுமே ஒரு அம்பு எடுத்து விடுற மாதிரி இருக்கும். அந்த ஒரு ஒரு அம்பும் ஒரு ஒரு வேகத்தில் போகும், ஒரு ஒரு திசைக்கு போகும். அந்த மாதிரி அந்த பாட்டு இருக்கும். அது 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 அதுதான் வெறும் நம்ம ராகம் தாளம் அப்படிங்கிறத முடிச்சிடுறோம். அந்த ராகம் தாளமை சரியாக கற்றுன்ட்டோம்னா அடுத்து தான் அந்த பாவம். இந்த பாவமில் தான் அந்த டைனமிக்ஸ் எல்லாமே வரும். இந்த வாய்ஸ் மாடுலேஷன் ஃபீல் ஆஃப் மூட் ஆஃப் த சாங்கு எல்லாமே அதில் வந்துடும். ஈவன் ப்ரொனன்சியேஷன் இதில் நிறைய இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போக இல அப்படின்னு அது அதெல்லாம் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா போக இல அப்படின்னு பாடுறதுக்கு வெக்கப்படுவாங்க.
என்ன தமிழ் எப்படி இந்த கிராமத்து தமிழ் நம்ம எப்படி பேசுறது, இட்ஸ் நாட் அபவுட் கிராமத்து தமிழை நம்ம பேசுறது. அதுல ஒரு கிராமத்து பொண்ணு பாடுற பாட்டை தான் இவங்க பாடியிருக்காங்க. ஸோ அதுக்கு அதெல்லாம் நம்ம வெக்கப்படக்கூடாது. ஓகே, ஜஸ்ட் ஒரு சும்மா ஒரு மைண்ட்ல வந்த தாட் ஐ டோல். ஸோ இப்ப போலாமா செகண்ட் சேர் நம்ம ஃபுல்லா பாத்துருவோமா? ஓகே. தேகம் யாவும் தீயின்தாகம் தாகம் தீர நீதாமேகம் கண்ணுக்குள் முள்ளை வைத்து யார் தைத்தது தண்ணீரில் நிற்கும் போதே நேர்கின்றது. விஷாலி இப்ப பாடலாம். பிரெத்து போயிடுத்து, சுத்தி போயிடுத்து, கான்பிடன்ஸ் போயிடுத்து. இதான் இப்ப நீங்க இந்த இடம் பாடுனீங்க. நெஞ்சு பொறு கொஞ்சம் இரு தாவணி விசிறிகள், அதுக்கப்புறம் தான் ஆல் ஆப் ஸ்டார்ட் ஆகும். வீசுகிறேன் அந்த இடத்துல இப்ப அதை பாடுங்க நீங்க. இப்போ நீங்க வந்து தாவணி விசிறிகள் வீசுகிறேன், நீங்க வீசுகிறேன் எடுக்கிறப்ப மேல் கரெக்டா ஸ்டார்ட் பண்ணு, அவ்வளவுதான். அதே மாதிரி நீங்க வந்து இது பாடும்போது ரெண்டே நோட்டு தான், செகண்ட் நோட்டு கம்ப்ளீட் சஸ்டெயின். ஓகே, ஆமா. தனிமையிலே நெருமையிலே எத்தனை நாளடி, இளமையிலே ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க ஸ்டார்ட் பண்ணு. இருங்க நான் பாடுறேன், பாடுங்க. தனிமையிலே நெருமையிலே எத்தனை நாளடி இளமை, இளமையிலே இல்ல கரெக்டா ஸ்டார்ட் பண்ணும், இளமையிலே தனிமையிலே வெறுமையிலே எத்தனை நாளடி இளமையிலே. ஏன்னா இந்த இந்த நோட் ரெண்டும் ஒரே நோட் தான், சிங்க் ஆகணும், அவ்வளவுதான். இளமையிலே பாடும்போது ஸ்டார்ட் ஆகணும், செகண்ட்ல வீசுகிறேன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஆமா, அவ்வளவுதான் நோட்டு. ரெண்டு ரெண்டே நோட்டு தான், ரெண்டாவதுல சஸ்டெயின் ஆகும். அவ்வளவுதான். நம்மளுக்கு இவங்க ஃபெமில ஸ்டார்ட் பண்றாங்களா, அதுவே ரெஃபரன்ஸ் தான். வீசுகிறேன் அவ்வளவுதான். தாவணி வீசுறீங்களா, அவ்வளவுதான். பிரில்லியன்ட் விஷாலி, உங்களுக்கு புரியுதா? புரியுது, பட் எனக்கு அந்த மேல் போர்ஷன் வராம இன்வைட் போடும்போது நான் தனியா தானே அந்த இடத்துல பாடணும், அதுதான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். மைண்ட்ல மைண்ட்ல பாடும்போது நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த லிரிக்க பாடுங்க, தனி மைண்ட்ல பாடுங்க. கரெக்டா இளமையிலே பாடும்போது நீங்க வந்து மைண்ட்ல பாடாம வாயில பாடுங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். இது இதுதான் ஆக்சுவலி சாங்கில். இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து என்னன்னா, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது, அந்த கரெக்டாக தெரிகிறது. சார் நீங்கள் பாடுங்களேன், ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது பாடுங்க. ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது, அது என்னன்னா ஆ
இதான் அவங்க பாடியிருக்காங்க. சூப்பர். இந்த லாஸ்டா நீங்க சொன்னப்ப அதுல ஒரு சின்ன பிர்கா வச்சு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க பிர்கா வரலனாலும் அது நீங்க பாடினது ரொம்ப அழகா இருந்தது. இதான் அது ஆக்சுவலா ஃபாஸ்டா பாடும்போது புரியாதுங்கிறதுக்காக தான் ரகசிய ராத்திரி அப்படி சொல்லிருப்பாங்க. ரகசிய ராத்திரி புத்தகமே அந்தி மழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் முன்முகம் தெரிகிறது. அது து ஸ்டார்ட் ஆகும், இது முடிஞ்ச உடனே அது லாஸ்ட் நினைக்கிறேன். ஆமா, அது வந்து தெரிகிறதோட ஓவர்லாப் ஆகும். ஒவ்வொரு துளியிலும் முன்முகம் தெரிகிறது. ஆமா, து முடிஞ்சு தி மொமெண்ட் து எண்ட்ஸ் இட் ஸ்டார்ட்ஸ். ஆக்சுவலா அது வந்து அந்த துவோட சஸ்டெயின்லயே அதை எடுத்துடணும். ஆமா ஆமா, ஒரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது அவர் அந்த து. ஆமா, சோ மேல் வாய்ஸ்ல து சஸ்டெயின் ஆகணும், மேல் வாய்ஸ்ல து சஸ்டெயின் ஆகணும், ஃபெமேல் வாய்ஸ் எடுக்கணும். ஓகே. ஆமா, அது இருங்க கை. இந்த ஃபோர்த் நோட் மட்டும், பாக்கி எல்லாமே ஸ்ட்ரைட் நோட் தான். அது ஓகே, அது அது பிர்கா வந்ததுன்னா அந்த இடத்துல பிர்கா பண்ணுங்க, இல்லைன்னா வராம நம்ம பாடும் போது என்ன ஸ்ருதி ஸ்லிப்ஸ் ஆகும். அப்ப அஞ்சு நோட் அப்படி பாடலாம். அதுவும் நீங்க அந்த அந்த டெம்போல பாடும் போது சிப்பியில் தப்பிய நித்திலமே, அது பாடுங்க. சிப்பியில் தப்பிய நித்திலமே ரகசிய ராத்திரி புத்தகமே. சூப்பரா இருக்கு உங்க வாய்ஸ் தலி, எனக்கு உண்மையாவே ஒரு ஒரு லைன் நீங்க பாடும்போது சூப்பரா பாடுறீங்க, அவ்வளவு அழகா இருக்கு. யூ ஜஸ்ட் இம்ப்ரூவ் யுவர் சிங்கிங், வேற லெவல்ல பாடலாம், செம்மையா இருக்கு. இந்த ரகசியம் இன்னொருத்தர் பாடுங்க. சிப்பியில் தப்பிய நித்திலமே ரகசிய ராத்திரி புத்தகமே. சூப்பரா, சூப்பர், பிரில்லியன்ட். அந்தி மழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. அவ்வளவுதான். ஓகே, வந்துட்டாரு. சூப்பர் சூப்பர் கிணபாய். ஆக்சுவலா அந்த நோட்ஸ் நாலா அந்த வேவ் 1 வேவ் 2 அந்த டீடைல்ஸ் கேட்டாங்க, சோ அதனால நான் டிஸ்ப்ளே பண்ணிருக்கேன் எல்லாரும் வாசி. ஓகே, அவங்க ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுத்துக்கிட்டு பயங்கரமா ரெடியா இருக்கு. பட் நிஜமாவே இட் வாஸ் a சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ், நிஜமா சூப்பரா சொல்லி கொடுத்தீங்க. எஸ்பெஷலி அந்த ஆல் ஆஃப் திஸ் தி டஃப்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி சாங், அந்த சாங் எடுத்தால அதுதான் ஞாபகம் வரும். சோ அது வந்து நல்லா பிரிச்சு அழகா சொல்லி கொடுத்துருக்கீங்க. சோ ஐ அம் ஷூர் இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் பீப்பிள். இன்னைக்கு வந்து முக்கியமா சந்தோஷமான விஷயம் என்னன்னா, த்ரைஸ் வி கிராஸ்ட் 200 வியூவர்ஸ் Christ. And for the first two times, we almost sustained the viewers for about 5 to 7 minutes. So this has happened after a very long time. Thanks to all. So paathavanga ellarkum romba nandri. Neenga ellarume nariya share pandringa ipo. So that is what, you know, it's the whole family which is contributing to it. When I say family, the whole family of 200 plus people including us. So super, fantastic. So ipa nama vandu
ஹரி சார் கிட்ட வந்து அப்ப பேசவே முடியல. சோ ஹரி சார், ஹவ் ஆர் தி எக்ஸ்பீரியன்ஸ்? ஃபேன்டாஸ்டிக் ஆஸ் யூஷுவல். சோ ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விஷாலி மேம் ஒன்னு சொன்னாங்க, ப்ராப்ளி ஈவன் இஃப் இட் இஸ் ரெபிடேஷன் ஐ வுட் வாண்ட் டு சே தட் நீங்க வந்து நாகு பாய் வந்து சீனு சார் டிஸ்கிரைப் பண்ணுங்க தாடிக்குள்ள பாடி அப்படின்னு. ஓகே, பட் அந்த தாடிக்குள்ள இருக்கிறது தேர்ஸ் ஐ மீன் என்ன சொல்றது, லோட்ஸ் ஆஃப் நாலேஜ் அண்ட் அவர் சொல்லி கொடுக்குற விருதம் பிசிக்ஸ்ன்னு சொல்லலாம், பட் அந்த வாட்டர் ஃபாலா இருக்கட்டும், பேர்ட்ஸ் வீக்கா இருக்கட்டும், போன்சிங் பாலா இருக்கட்டும், these are concepts. Okay, everyone will have their own methods of learning a particular song, but idella articulate panni alaga kudukkuradhu, that is a brilliant thing. Adha articulate pandrathu kashtam ena manasukku thonum ipdi thonum eppadi eduthu vandhu solradhu abdilla illa oru paala paadumbodhu sila idu paadumbodhu ipdi illa kaiyala aatittalam paaduvaanga. Okay, correct. So adu one way of doing it, but idu alaga ellarkum puriyara mari he is or capsule mari kudukkuraar kandipa ore episode la vande ambu udrudhu jangri puriyaradhu na nalacha ivar sonna onne nalacha arrow idu sonna onne nalacha arjun enna peru potruvaanga nu adhe mari pottaanga ennika adu arjunar ennika vande neenga jangri puriyichu paathirukkeenga adu combination kadaikkadhu kashtam slide panni வழங்குபவர் கேமலி இங்க் அப்படின்னு போட்டுக்கும் ஜானகி அம்மா பாடினதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த தண்ணீரில் அதை டிஃப்ரென்ஷியேட் எப்படி பண்ணி காட்டுறேங்கிறதுக்காக நான் இப்படி சொன்னேன். அது ரவுண்ட் ரவுண்டா இருக்கும், இது ஸ்ட்ரைட்டா இருக்கும். ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், இட் ஈஸி டு பர்சீவ் இட். கண்டிப்பா சோ நாங்க இது இப்படிதான் நாங்க உங்களை கலாச்சாரம் இருப்போம், அதுக்காக நீங்க நிறுத்த கூடாது, புரியுதா? இந்த மாதிரி எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது உங்களோட கடமை, இதுன்னு பெருமைய கடமை நான் கலாய்க்கிறது எங்களோட கடமை, புரியுதா? ஓகே, சோ சீரியஸ்லி ஹெட் மாஸ்டர் சொல்லிட்டாரு. ஆமா, நிஜமாவே ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா கத்துட்டீங்க, அதுதான் முக்கியமா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இந்த வாரம் வந்து மூணு வாய்ஸ் வந்து உண்மையாவே நல்லா இருக்கு நாகு பாய். ஷி ஹஸ் a பியூட்டிஃபுல் வாய்ஸ் விஷாலி, சீரியஸாவே செம்ம அழகா இருக்கு வாய்ஸ். உங்களுக்கு வந்து அந்த அந்த இதெல்லாம் வருது, அந்த ரகசிய ராத்திரி அவ்வளவு அழகா சொன்னீங்க, அவ்வளவு அழகா சொன்னீங்க, ரகசியம் பேசுற மாதிரி. யூ ஆர் எஃபர்ட்லெஸ். ரகசிய ராத்திரி புத்தகமே, ஐ ஹேவ் a thank. இந்த டைனமிக்ஸ் எல்லாமே எனக்கு, நான் வந்து இங்கதான் வந்து கத்துக்கிட்டேன். அது வரைக்கும் நான் ஓரளவுக்கு ட்ரை தான் பண்ணிருக்கேன், அது கொஞ்சம் பெட்டரா வரதுக்கு கண்டிப்பா இந்த ஷோ எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாலும் பாடணுமே, அதுதான் முக்கியமான விஷயம். ஒரு வருஷமா ஒரு பாட்டுல ஒரே இடத்த கத்துட்டு இருக்கேன் சீனு பாய்கிட்ட, இன்னும் வந்து சேரல. சோ கத்து கொடுக்கறதுக்கு இருக்காங்க இருக்கு பொறுமையா, அதை கத்துட்டு ரெப்ளிகேட் பண்ணீங்க பாத்தீங்களா, அதுதான் இட்ஸ் எ பியூட்டிஃபுல் திங். யூனோ அது அந்த வாவ் வாலா ரொம்ப சூப்பரா இருந்தது ஆக்சுவலி கேட்கறதுக்கு. Has that natural thing in her voice and the something that magnetic force abdimanga and the pona vara vanda ponnukku adu undu and raga ku she has that kind of a voice where there is something adha nam explain panna mudiyadhu andha mari or voice vishali ku irukku kandipa andha humming la paadumbodhu adu ketadhu vishali ivula da neenga kudutha na 500 rupayikku enala pesa mudiyum neenga pesa adhe mari hari hari sir chance illa edha andha aalappa vande நிஜமாவே வந்து இந்த எபிசோட்ல வச்சுட்டு அதை கத்துட்டு நீங்க பாடினதுங்கிறது பெரிய விஷயம். டு பி வெரி ஆனஸ்ட் மக்களே, இந்த ஆலாப்புக்காக தனி பிராக்டிஸ் எல்லாம் முன்னாடி ரொம்ப பெருசா தான் நடக்கல, ஏன்னா பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் டைம், சில டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஹரிசார் எண்டிலயும் இருந்தது. ஆக்சுவலா அவரோட மொபைல் வந்து ஒரு மூணு நாளா பிளாங்க் ஸ்கிரீன் தான் பாத்துட்டு இருந்தாரு அவரு, சில பல பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி அவர் இன்னைக்குதான் வந்து டைரக்டா வந்து களத்துல இறங்கி கத்துட்டு இருக்காரு. அப்படி கத்துக்கும் போது இந்த மாதிரி நிஜமாவே ரெப்ளிகேட் பண்ணது வந்து பெரிய விஷயம் ஹரி சார், நிஜமாவே ரொம்ப பியூட்டிஃபுல்லா. தேங்க்ஸ் நீங்க சீனு சார் ஹஸ் ஸ்டார்ட் எக்ஸலென்ட்லி. அந்த ஒவ்வொரு இதையும் பிரேக் பண்ணி பிரிச்சு இது இத்தனை நோட்ஸ் இவ இந்த வேவ்ல இவ்வளவு நோட்ஸ் வரும், தட் இஸ் சூப்பர். அப்சல்யூட் தட் ஹெல்ப் அ லாட். தேங்க் யூ, தேங்க் யூ சார். கிரேட். சோ ஹரி சார், விஷாலி ரெண்டு பேருமே வந்து நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ட்ரையல்ஸ் எல்லாம் வந்து நீங்க போட்டு சீனு பாய் கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா, சீனு பாய் அதை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ட்ரையலே நல்லா இருக்குன்னு சொல்லி அப்ரூவ் பண்ணிட்டாங்க. சீனு பாய் கிட்ட அதை வாங்குறது ரொம்ப கஷ்டம், பட் இருந்தாலும் அப்படி ஒரு விஷயம், ஒரு மெடிக்கல் மிராக்கல் ஒன்று நடந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரையலை வச்சே நம்ம போயிடலாம். இல்லை அப்புறம் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வந்து அந்த இங்க் பேனா கொஞ்சம் சரியா கிருக்கல,
அப்புறமா ஜாங்கிரிய சரியா புழியில அது ரவுண்டா புழியில கொஞ்சம் ஓவலா புரிஞ்சிருக்கீங்க, அந்த மாதிரிலாம் ஏதாவது சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்தா அதை கொஞ்சம் நீங்க கரெக்ட் பண்ணிக்க வேண்டியிருக்கும். ஸோ இங்க யாரோ கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், இந்த ஆலா பாடினது யாருன்னு. ஆமா, கௌஷிக்கும் சுஷ்மிதாவும் ஒரு முக்கால் மணி நேரம் சண்டை போச்சு, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம் ரெண்டுமே சொல்லிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இது வந்து குரூப்ல கொஞ்ச நேரம் சண்டை ஓடிட்டு இருந்தது, கடைசியில வந்து அந்த பட்டுவாடா செஞ்சு உனக்கு காக்கி நடா எனக்கு பாவாடை நடக்கிற மாதிரி ரெண்டு பேரும் உனக்கு வசந்தா எனக்கு பந்தூர் ஆகுது அப்படின்னு சொல்லி பிரித்து ரெண்டு ராகமோ அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் விஷயம். ஸோ ஹரி சார், விஷாலி, அதுதான் நீங்கள் இன்வைட்ஸை வந்து நாளைக்குள்ள கொஞ்சம் ட்ரையல்ஸை போட்டு ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா டியூஸ்டே 10:00 மார்னிங்குள்ள கண்டிப்பாக நம்ம வந்து போஸ்ட் பண்ணியே ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தயவு செஞ்சு ஒர்க் பண்ணிக்கோங்க. இன்னொரு வாட்டி ரிமைண்ட் பண்றதுக்கு, இந்த மென்டாரோட இன்வைட் வில் கம் ஃப்ரம் லேர்ன் டு லேர்ன் மியூசிக், இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஸ்மியூல்ல. ஸோ யூ வில் கெட் தி இன்வைட் ஃப்ரம் சீனு ஆன் லேர்ன் டு லேர்ன் மியூசிக்ன்ற ஸ்மியூல் ஐடியிலேருந்து. அப்புறம் மென்டியோட ஐடி விஷாலி நிறை, அதுவும் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். கோ இன்வைட்டர் அதாவது ஹரிசாரோட ஸ்மியூல் ஐடியிலேருந்து தேர் வில் பி அன் இன்வைட். ஸோ யூ கேன் சூஸ் டு ஜாயின் விச் எவர் இன்வைட் யூ வாண்ட் டு ஜாயின் அண்ட் யூ நோ போஸ்ட் இட் ஆன் தி ரிவ்யூ ரிக்வெஸ்ட் ஃபார்ம். ரிவ்யூ ரிக்வெஸ்ட் ஃபார்ம்க்கான லிங்க்கும் இந்த இந்த போஸ்ட்லயே இருக்கு, இந்த லைவ் ஷோட போஸ்ட்லயே இன்வைட்டும் அந்த மென் ரிவ்யூ ரிக்வெஸ்ட் ஃபார்மோட லிங்க் இஸ் தேர், தட் பி ஓப்பன் ஒன்லி ஆன் டியூஸ்டே அட் 10:00. ஸோ நீங்க ரெண்டு பேரையும் பாடி கூட நீங்க போடலாம், பட் த லேட்டஸ்ட் வில் பி டேக்கன். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பிகாஸ் யூ ஆர் கெட்டிங் அ ஃபீட்பேக் ஆன் யுவர் இமெயில், உங்க இமெயில் ஐடியை தயவு செஞ்சு கரெக்டாக போடுங்க. gmail.com, gmail.com, gmail.pan, gmail.don எல்லாம் போடுறீங்க. அதனால வந்து மெயில் அனுப்பும் போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 இமெயில் தப்பா இருந்ததுன்னா உடனே வந்து அது ஒரு காரி துப்பு துப்பும், உடனே வந்து கார்த்திக் போயிட்டு அதை எடிட் பண்ணி சரி பண்ணி கண்டுபிடிச்சி விஞ்ஞானத்தெல்லாம் கொஞ்சம் கொண்டு வந்து எல்லாத்தையும் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ உங்களோட இமெயில் ஐடியை தயவு செஞ்சு கரெக்டாக போடுங்க, உங்க இமெயில் ஐடியை தானே போட சொல்றோம், அதை வந்து தயவு செஞ்சு போடுங்க. சில பேர் என்ன பண்றீங்க, nageshwar.sundaram@gmail.com, nageshwar.sundaram@gmail.com அந்த ரேட்ல எது விட்டுறீங்க, அது பாவம் தானே, அதுவும் இருந்துட்டு போகுது. ஸோ அதனால ஒரு வாட்டி தயவு செஞ்சு செக் பண்ணி போட்டுருங்க, அப்புறமா உங்களுக்கு ஃபீட்பேக் வரலன்னா அப்புறம் எங்களுக்கு வச்சு கூட சொல்லிட்டேன் சரியா. ஸோ அதனால இதுதான் விஷயம். ஸோ தேங்க்யூ சோ மச் ஹரி சார், தேங்க்யூ சோ மச் விஷாலி, சூப்பரா கத்துட்டீங்க. பிரிங் த சர்ப்ரைஸ் கெஸ்ட் அண்ட் வி ஆல்சோ ஹாவ் தி வாழ்த்து மடல் ஃப்ரம் விக்னேஷ் டு கவர். ஸோ அதனால வீல் லெட் யூ கோ, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, தேங்க்யூ வச்சு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நான் மேகி எல்லாம் சாப்பிட்டேன் சைடுல, பாவம் நீங்க உங்களுக்கு எதுவுமே நீங்க வந்து அவருக்கு சுண்டல் பஜ்ஜி போண்டான்னு பேர் வச்சதுனால மேகி சாப்பிட்டேன். ஒரே விஷயத்த செய்யக்கூடாது, ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் இட். ஸோ அதனால மேகி நீங்க சாப்பிட்டேன். Thank you so much for the opportunity. உங்களுக்கு கொடுக்கவே இல்லையா மேகி, நீங்க எதுக்கு தேங்க்யூ சொல்றீங்க? அப்படி சொல்லி திடீர்னு கூட்டக்கூடாது. இவர் பார்த்தீங்கன்னா இஸ் பீன் டூயிங் சோ மச் டு திஸ் மியூல் கம்யூனிட்டி. இவர் ஒரு பேஜ் ரன் பண்ணி தேர் ஆர் பீப்புள் ஹூ போஸ்ட் இன் திஸ் பேஜ். கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸாக இஸ் பீன் டூயிங் அ கிரேட் சர்வீஸ் டு தி மியூல் கம்யூனிட்டி. நிறைய பேர், நானும் நிறைய என்னோட பாட்டெல்லாம் வந்து அவரோட பேஜில் ஷேர் பண்ணியிருக்கேன். இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ட்ரெமெண்டஸ் சப்போர்ட்டர் ஃபார் ஸ்மியூல் சிங்கர்ஸ். யாராவது ஒரு டேலண்ட்டை பார்த்தார்னா கண்டிப்பாக அவர் பாராட்டாமல் இருக்கவே மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர், எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மனிதர், மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன் சார். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? வணக்கம், வணக்கம் சீன் சார்.
ரொம்ப சந்தோஷம் சார், நீங்க வந்தது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க ஹவ் பீன் எ கண்டினியூஸ் சப்போர்ட்டர் ஃபார் தி ஸ்பினல் கம்யூனிட்டி அண்ட் ஆல்சோ ஃபார் பாடறிவோம் படிப்பறிவோம். நீங்க ரொம்ப ரெகுலர், ஐ திங்க் உங்களுக்கு சொல்லிக்க கடைசி நினைக்கிறேன். எஸ் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து நீங்க மிஸ் பண்ணதே கிடையாது, எல்லா இதுவும் வாரம் வார வாரம் நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க சார், உங்களோட ஜேர்னி, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பாடறிவோம் படிப்பறிவோம், வாட் எவர். ஆக்சுவலாக வந்து நான் மியூசிக் வந்ததே வந்து லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து நான் ஸ்டேட் பேங்க்ல ஒர்க் பண்ணுறதுனால பாம்பே கல்கட்டா அந்த மாதிரி நிறைய இடத்துல இருந்ததுனால அவ்வளோ இதெல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் மெஜாரிட்டியாக நான் சன் சீரியல்ஸ் தான் பார்ப்பேன். திடீர்னு ஒரு ட்ரிப் ஃபிளிப் பண்ணும்போது இந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர்ல ஸ்பூர்த்தின்னு ஒரு குழந்தை பாடிந்தது, அந்த வாய்ஸ் தான் ஃபர்ஸ்ட் மியூசிக்ல இழுத்தது. ஸோ அதுலேருந்து அப்படியே ஸ்லோவாக ஜேர்னி ஆரம்பிச்சுது. அப்புறம் அஃப்கோர்ஸ் உங்கள் பிபிடியில் ஒன் ஆஃப் த மென்டர்ஸ் வந்து விஜயலட்சுமி மேம் வந்து ஷி வாஸ் ஆல்சோ எ ஃபேன் ஆஃப் ஸ்பூர்த்தி அண்ட் ஐ எம் ஆல்சோ எ ஃபேன் ஆஃப் ஸ்பூர்த்தி. ஸோ வி டிட் இந்த அவங்க வின் பண்ணோன்னு நாங்கள் ஒரு பார்ட்டி கொடுத்தோம், நான் விஜய் மேம் இன்னொரு 7 பேர் சேர்ந்து பார்ட்டி கொடுத்தோம். அண்ட் தட்ஸ் ஹவ் விஜய் மேம் ஐ கேம் டு நோ. அதே மாதிரி ஸ்னூலுக்கு வரும்பொழுது கூட த ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் வாஸ் த்ரூ விஜி மேம். ஸோ அப்படிதான் ஆரம்பிச்சது ஸ்னூல்ல. அண்ட் ஸ்னூல் பொறுத்த வரைக்கும் இனிஷியலா ஒரு ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் ஐ வாஸ் இன் த ஸ்னூல் சிங்கர்ஸ் குரூப்ல மாடரேட்டரா இருந்தேன், தேங்க்ஸ் டு ரவி கார்த்தி, தேஜு அண்ட் அதர் பீப்புள். ஸோ அதனால எனக்கு என்னன்னா ஸ்னூல்ல நிறைய பேரு பரிச்சயம் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் ஆன் மை ஓன். அது என்னன்னா ஸ்னூல் ஒன்லி கான்சென்ட்ரேட் பண்ணாம தேர் ஆர் அதர் திங்ஸ் நோ, பிளெயினாவும் கொலாப் போடுறாங்க, டேலண்ட்ஸ் வருது. இப்ப கிராமிய பாடல்கள் அந்த மாதிரி சொசைட்டிக்கு இது, இப்ப தேர் ஆர் சோ மெனி சிங்கர்ஸ் நம்ம இப்ப ரோஜான்னு எடுத்துட்டீங்க, ரோஜா ஆதித்யான்னு எடுத்துட்டீங்க, அவ வந்து கிராமிய பாடல் அந்த மாதிரி சொசைட்டிக்கு அவேர்னஸ் அந்த மாதிரி பாடல்லாம் பாடி நல்ல ஃபேமஸ் ஆன அந்த மாதிரி நிறைய டேலண்ட்ஸ் இருக்கா ஸ்னூல்ல. ஸோ நிறைய பேரை ப்ரமோட் பண்ணணும், அதுதான் ஒரு கோல். பட் பேங்கை பொறுத்த வரைக்கும், நான் ஸ்டேட் பேங்க்ல பொறுத்த வரைக்கும் ஐ ஹேட் இன்ட்ரடக்ஷன் வித் ஈவன் டாப் சிங்கர்ஸ். பிபி ஸ்ரீனிவாஸ் சாரே வந்து ஒரு 3 times வந்து எங்க பேங்க்ல ஜட்ஜா வந்திருக்காரு. ஸோ அவர் யூஸ்வலா சொல்ற விஷயம் என்னன்னா வந்து மியூசிக்ல வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மெலடி, இஃப் யூ ரிமூவ் தட் வேர்ட் எம் தென் இட் மீன்ஸ் யூ சிக், யூ ஆர் சிக். ஸோ அவர் அவர் அப்படிதான் டிஸ்கிரைப் பண்ணுவாரு. ஆனா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து மெலடி வந்து ஒரு ஜோனர் ஆக்கிட்டோம். இப்ப ராப்பு, வெஸ்டர்ன் அந்த மாதிரி இது மாதிரி மெலடி வந்து ஒரு ஜோன் ஆக்கிட்டோம். அந்த காலத்துல அவர்லாம் வந்து மெலடிய ஹி ஹேட் இன்சிஸ்டட் தட் எவ்ரி சாங் ஷுட் பி மெலோடியஸ். அண்ட் எங்க பேங்க் டே ஃபங்க்ஷனுக்கு ஒரு ட்ரிப் வந்து 2 trips பெரிய பிளேபேக் சிங்கர்ஸ், ஒரு ட்ரிப் வந்து மறந்துட்டாரு. கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க வந்து உங்களோட சப்போர்ட் வந்து தொடர்ந்து எங்களுக்கு கொடுங்க. ஏன்னா நீங்க நிறைய வாட்டி வந்து நம்ம ஷோவை வந்து வாட்ச் பார்ட்டியும் பண்ணிருக்கீங்க உங்க பேஜ்ல, நான் ஹவ் சீன் தட். சீரியஸ்லி தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் கண்டினியூட் சப்போர்ட். அந்த சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே இருக்குங்கிறத நாங்க நம்புறோம் சார். கிரேட். ஸோ நிஜமாவே வந்து ஒரு ஸ்டர்ன் சப்போர்ட்டர் அவர் நமக்கு கண்டினியூஸாக லேர்ன் பண்ணிட்டு இருக்காரு. இது வரைக்கும் மிஸ் பண்ணதே கிடையாது, எல்லா இன்வைட்டையுமே ஜென்ரலாக ஜாயின் பண்ணுவார். எப்பவுமே வந்து கற்றுக்கணும், அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனிதர். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம்தான், அதாவது நிறைய பேர் இருக்காங்க, நிறைய மியூசிஷியன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு பிளாட்ஃபார்மை வந்து உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து ஒரு பெரிய எண்ணம். அது வந்து நிஜமாவே அவர் செஞ்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறது வந்து இந்த பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். ஸோ ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் செக்மெண்ட் நம்மளோட வாசகர் கடிதம் செக்மெண்ட்டு, அதை படிக்கிறதுக்கு நம்ம தமிழ் புலவர் விக்னேஷ் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம்டா தம்பி. வணக்கம் நாகுண்ணா, சீனு பாய் வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பர், எல்லாம் சூப்பரா இருக்கு. சீனு பாய் உனக்கு சீனு பாய் கிடையாது, சரியா? சீனு ப்ரோ இல்ல, நீங்க
இன்னைக்கு வந்து வாழ்த்து மடல் வந்து இவர் வந்து அனுப்பிச்சிருக்கிற பேர் வந்து ரஃபீக். ஸோ ரஃபீக் சார் வந்து அழகான தமிழ்ல எழுதியிருக்காரு. கண்டறிந்த கணினிக்கும் நன்றி, தவறாக தட்டச்சு செய்து விட்டேன். பலமுறை விஜய் தொலைக்காட்சியில் சூப்பர் சிங்கர் போட்டியில் கலந்து கொண்டு முதல் சுற்றில் வெளியேறி உள்ளேன். தங்கள் நிகழ்ச்சி மூலம்தான் பாடல் பற்றிய நெளிவு சுழிவுகளை கற்று வருகிறேன். நன்றிகள் பல. உங்கள் பணி மிகவும் சிறந்த பணி. இது இன்று போல் என்றும் தொடர என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். எந்த நிலையிலும் நிகழ்ச்சியை கைவிட வேண்டாம். சில புரிதல் இல்லாத நபரில் நானும் ஒருவராகத்தான் பயணம் செய்தேன் சில நாள். இப்போது இந்த நிகழ்ச்சி நம்மை அடையாளம் காட்ட அல்ல, நாம் நன்றாக கற்பதற்குதான் என்பதை உணர்ந்து சென்ற பாடல் கூட ரிவ்யூ செய்ய அனுப்பவில்லை. என்றும் என் ஆதரவு உங்கள் பணிக்கு இருக்கும். நேரம் இருந்தால் என் தவறுகளை சுட்டிக்காட்டுங்கள். நன்றி. சின்னதா வந்து எழுதியிருந்தாலும் ஃபுல்லா கவர் பண்ணிட்டாரு அவரோட பிபி ஜர்னிய. கண்டிப்பா அவர் வந்து இல்ல சென்ற வாரம் ரிவ்யூ போடலன்னு இருக்காரு, இது எப்ப அமிச்சது அப்படின்ட்டு தெரியல. இது வந்து லேட்டஸ்டா இல்ல வந்து இதுக்கு அப்புறமாவது அவர் ரிவ்யூ போடலன்னா நீங்க அனுப்புங்க சார் ரிவ்யூ தொடர்ந்து. சோ வந்து பிபி டீம் வந்து இதுல எல்லாம் வந்து தீயா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால நீங்க ரிவ்யூ போட்டாலும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து பதில் வரும். சோ அதனால கண்டிப்பா ரொம்ப அழகாவும் படிச்சடா. சோ தேங்க் யூ. நான் நல்லா கேட்டதா படிச்சது? நல்லா பளிச்சுன்னு கேட்டது, ஒரு பிரச்சனை இல்ல, சூப்பரா கேட்டது. சொல்றா சீனாவே ஓகே பண்ணாரு. அங்க பாருங்க இன்னைக்கு என்ன பயாலஜி ஏதாவது ஃபோகஸ் பண்ணாரு? யூசுவலா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இல்ல, எப்பவுமே ஃபிசிக்ஸ் தான் அவரே. இன்னைக்கு கொஞ்சம் இல்ல, நம்ம ஹரி சார் ஏதோ சொல்லிந்தாரு இன்னைக்கு, ஏதோ ஏதோ மரத்தை பத்தி எல்லாம் பேசினாரு, ஏதோ ட்ரீ டான்சிங் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கறது. ஜாங்கிரி டோங்கிரி ஜாங்கிரி யா யா. இந்த கேப்ல நீங்க நூடுல்ஸ் சாப்பிட்டதை நான் நோட் பண்ணிட்டேனா? GM Sales and Marketing இருக்கிற கம்பெனி, எல்லோ கேங்க்ரூ அப்படின்ற கம்பெனியில் வந்து தே ஹவ் லான்ச் தேர் வெப்சைட் டுடே. ஸோ அந்த வெப்சைட்டை தான் நான் இங்கே ஸ்க்ரால்ல போடுறேன், yellowkangaroo.in அப்படின்னு. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி அ கம்பெனி விச் இஸ் இன் டு வேரியஸ் டிஃப்ரெண்ட் திங்ஸ். இவர் ஹெட் பண்ணுற டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா எடியூடெக் டிவிஷன் அவர் ஹெட் பண்ணுறாரு. ஸோ தே ஹெல்ப் இன் ஃபைண்டிங் த ரைட் யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ். தே கண்டக்ட் அ லாட் ஆஃப் கம்யூனிகேஷன் ப்ரோக்ராம்ஸ், சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், அஃப்கோர்ஸ் ஹெடட் பை கௌஷிக், நம்ம கௌஷிக். அண்ட் பிளேஸ்மெண்ட் அண்ட் ஜாப் கேரண்டீட் கோர்சஸ் வந்து தே டூ ஃபார் த பீப்புள் ஹூ ஆர் லைக் யூனோ ஸ்டூடெண்ட்ஸ், யூனோ ஈவன் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், இவங்க எல்லாருக்குமே வந்து இது வந்து பொருந்தும். ஸோ அதனால் வந்து உங்கள் சப்போர்ட்டை வந்து நம்ம கௌஷிகோட டீமுக்கு கொடுங்க. இஃப் இன் கேஸ் யூ ஆர் லுக்கிங் ஃபார் எனி அட்மிஷன் ரிலேட்டட் ஹெல்ப் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபைண்டிங் யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ், அண்ட் இஃப் யூ வாண்ட் டு ஸ்கில் யுவர் செல்ஃப், this is the company you should be looking for. So great, so fantastic. இந்த ஷோ சமையாவே போச்சு, சூப்பரா போச்சு. அண்ட் நிஜமாவே கிரேட் லேர்னிங். அண்ட் ரொம்ப அழகா வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு கடைசியில நீ வந்து ஒரு அழகை சேர்த்திருக்க உன் தமிழ்னால விக்னேஷா. நிஜமாவே வந்து இவ்வளவு ஒரு காமெடியா ஒரு ஜாலியா இருக்கிற ஒரு பர்சனாலிட்டியா நீ இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்த நீ சீரியஸா எடுத்து ரொம்ப அழகா வாசிக்கிறது அப்படிங்கிறது வந்து இட் ஷோஸ் யுவர் ஆட்டிடியூட். நிஜமா சொல்றேன், ஃபார் ஒன்ஸ் நான் கொஞ்சம் சீரியஸாவே பேசுறேன்.
நானும் சீரியஸா கேக்குறேன், இல்ல நான் அப்படியே கீதா பாலன் மேடம் வந்து உங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, நாகுபா அண்ட் விக்கி ரூடி பேபிஸ் அப்படின்னு. பாடறிவோம் படிப்பறிவோம், 7:30 மணிக்கு எல்லாரும் ஆஜராயிடுங்க. உன்னை அறிந்தால நானும் கௌஷிகா ஆஜராயிடுவோம், விக்னேஷ் பயப்படவும் ஆஜர் ஆயிடுவான் மாடரேட் பண்றதுக்கு. ஆமா, நாளைக்கு சாங்வின்ஸ் பத்தி பேச போறோம். சோ சீனு பாய் நீங்களும் வரதுனா கண்டிப்பா வந்துருங்க. நான் நிறைய தெரிஞ்சுக்குவாங்க நான் சாங்வின்ஸ் பத்தி, நான் எங்களோட அருமை பெருமைகள் எங்களுடைய சாங்வின் கூட தான் இருக்கு. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. நீங்க அதிகமா வீட்டுல பேசுறதும் அதிகமா போன்ல பேசுறதும் சாங்வின் கூட தான். பாடறிவோம் படிப்பறிவோம் அதேதான் மக்களே, பாபா பை.